ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகுர சுதார பரணோ ரகுபர விமல ஜசு ஜோநாயக பரஜ. பல புத்தி வித்யா தேஹூ மோஹி ஹரஹு கலேஷ விகார. ஜெய ஹனுமான ஞான குண சாகர் ஜெய கபீர திஹு லோக உஜாகர் ராம தூத அதுலித பலதாம அர்ஜனி புத்ர பவன சுத நாம மஹாவீர விக்ரம பஜரங்கி குமதி நிவார சுமதி கேசங்கி கஞ்சன மரண விராஜ சுபேஷ வானன குண்டல குஞ்சித கே சம்பிரதாயத்தில் எப்பேற்பட்ட சம்பிரதாயமாக இருந்தாலும் வேதத்தையே ஆதாரமாக கொண்டு வந்த சம்பிரதாயம். காஞ்சி மகாபிரிவா வந்து அனுகிரக பாஷணம் கொடுக்கும்போதோ இல்லாட்டா எந்த ஒரு உரைக்கு முன்னுரையாய் எழுதும் போதோ வேதத்திலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுக்கணும்னு பிரஸ்தாபிப்பா. ஏன்னா வேதம்ங்கிறது நமக்கு தரு, அதுலேருந்து வளர்ந்ததுதான் இதிகாச புராணங்கள். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையேது விபேத்தி அல்பஸ்ருதாத் வேதாத் மாமயம் பிரஹரிஷதி. வேதம் தான் நமக்கு ஆதாரம். அந்த வேதத்தின் அந்திம பாகமாய் உபனிஷதீதி உபனிஷதான்னு சொல்லக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் உபனிஷத். அதில் பல பல உபனிஷத்து இருக்கு. பெரியவாள்லாம் அதில் பத்தை ஆதாரமாக வச்சுருக்கா. அதுக்கு தசோபனிஷத்னு பேர். ஈஷா கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தைத்ரேய ஐத்ரேய பிருதாரண்யக ஸ்வேதாவசதார. அதை தவிர நமக்கு மகாநாராயண உபனிஷத்தும் சுபாள உபனிஷத்தும் பெரியவாள்லாம் அடிக்கடி வியாக்கியானங்களில் பிரமாணமாக எடுப்பா. இந்த தசோபனிஷத்தில் ஆங்காங்கே சில வாக்கியங்கள் இருக்கும். அஜாயமானோ பகுதா விஜாயதே, அந்த மாதிரி வாக்கியங்கள். அதுலேயும் சில மகா வாக்கியங்கள் அத்வைதத்தில் எடுக்கிறது உண்டு. அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி இந்த மாதிரி வாக்கியங்கள், சர்வம் கல்வைதம் பிரம்ம தஜ்வலான் இந்த மாதிரி வாக்கியங்கள்லேருந்து வார்த்தைகளை எடுத்து சில வார்த்தைகள் எடுத்து ஒரு மாலையாக தொகுத்தார் கிருஷ்ணத்வைபாயனர். மாலைக்கே சூத்திரம் கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு மாங்கல்ய சூத்திரம், சூத்திரம்னாலே மாலை. வேதாந்தத்திலேருந்து எடுத்ததுனால இந்த கோத்த வார்த்தைகளுக்கு வேதாந்த சூத்திரம்னு பேர். இந்த வார்த்தைகள்லாம் பிரம்மத்தை பற்றி சொல்கிறதுனால பிரம்மசூத்திரம்னு பேர். இந்த பிரம்மசூத்திரம்ங்கிறத வேதவியாசர் ஒரே லைனாக கொடுத்துட்டார். இப்போது நமக்கு பொயட்ரியான அங்கங்கே பிரித்து
அப்பப்போ ரைமிங்காக வரும், இப்படி முடியும், இவ்வளவு 16 அக்ஷரம், இது 16 அக்ஷரம் சேர்ந்து தானே 32, அப்படின்னா இது அனுஷ்டிப்பாக இருக்கணும், 24 இருந்தால் காயத்ரி அப்படின்னு சந்தஸாக பிரிக்கிறோம் பத்தியத்தில். ஆனால் கத்தியத்தில் அப்படி இல்லை, ஒரே பேசேஜாக போயிட்டு இருக்கோம். அது எங்கெங்கே பிரிக்கலாம்ங்கிறதுல ஒரு வித்தியாசம் வந்துடுச்சு. அதில் சங்கரர் ஒரு மாதிரி பிரித்தார், ராமானுஜர் ஒரு மாதிரி பிரித்தார், மத்வாச்சாரியார் ஒரு மாதிரி பிரித்தார். பிரிக்கும்போது அவளுக்கு இப்போ பிரித்து 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 முதல் 3 வார்த்தைகள், அதில் சில சூத்திரங்கள் ஒன்றா அமைஞ்சிரும். என்ன சுவாமி, ஏதோ புரந்தரதாச சரித்திரம்னு டைட்டில் போட்டுதான் மாற்றிவிட்டேளா, இல்லை அதுதான் வரேன் இருங்கோ, ஏதாவது கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டு வர மதுரின்னு தாசர் பிறந்தார், வளர்ந்தார், வளவளான் வளர்ந்தார், புலபலான் பிறந்தார், எங்கேன்னு பிறந்தார் அதை சொல்லணும்னு முதல்ல. அதனால் வந்து இந்த வார்த்தைகளை பிரித்தார். பிரிக்கும்போது சில வாக்கியங்களுக்கு ஐக்கிய மனசியம் உண்டாயிடுது, 3 சம்பிரதாயமும் ஒத்துணுட்டார். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, 3 பேரும் ஒத்துணுட்டார். அடுத்த வார்த்தைகள் ஜன்மாத்யஸ்ய யதஹ ஒத்துணுட்டார். இப்போ சில இடங்களில் வரும்போது சங்கரர் இந்த வார்த்தை இதில் சேர்த்துள்ளாமேனர், ராமானுஜர் இல்லை இல்லை இது ஒரு தனி சூத்திரம்னர், மத்வர் இல்லை இல்லை நானும் ஒத்துக்கிறேன்னர், அப்படி பிரிஞ்சதுனால அத்வைத்தத்தில் 555 வரும் சூத்திரங்கள். இதே விசிஷ்டாத்வைத்தத்தில் 545 வரும். எல்லாம் ஒன்றே தான், பிரிக்கிறதுல வித்தியாசம் வந்துடுது. இப்போ சஹசிரநாமத்திலேயே இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்டஹான்னு வருது இல்லையா, இஷ்டஹா அவிசிஷ்டஹான்னு ஒருத்தர் பிரிச்சிருக்கார், இஷ்டோ விசிஷ்டஹான்னு ஒருத்தர் பிரிச்சிருக்கார், அதனால வித்தியாசம் வந்துடுது. இந்த வித்தியாசங்கள் பிரிக்கிறதுல மட்டும் இல்லை, அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போதும் வந்துடுது. இதுக்குள்ள பூர்வபக்ஷம் அப்புறம் மகா சித்தாந்தம்னு பேர். இப்போ இதில் வந்தது தான் நமக்கு அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத்த சம்பிரதாயங்கள். ஏன்னா பிரிக்கும்போது அவ பிரித்ததோடு இல்லாமல் சரி, அர்த்தம் கொடுக்கும்போதும் பிரம்மம் ஒன்றே, பாக்கி எதுவுமே கிடையாது, இருப்பது மாயை, இது சங்கரர் வாதம். ராமானுஜர் வாதம் அச்சித்தும் சித்தும் பகவானுக்கு சரீரம். இதே பிரபஞ்சவாதம் தத்துவவாதம்னு மத்வாச்சாரியார் எடுக்கும்போது சேத்தனத்துக்குள்ளேயே வித்தியாசம் உண்டு, ஒரு சேத்தனத்துக்கும் இன்னொரு சேத்தனத்துக்கும் வித்தியாசம் உண்டு, அதாவது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது எல்லா ஆத்மாவும் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கதைக்கே வந்துடுறேன். அதாவது இந்த வேதாந்த சூத்திரம்னு போயிட்டாலே சொல்கிறவாளுக்கும் குழப்பம், கேட்குறவாளுக்கும் குழப்பம். அதனால் இப்படிலாம் சம்பிரதாயங்கள் அவ்வளவு யோசிச்சவாள்லாம் இந்த பாரத பூமியில் பிறந்திருக்காங்கிறதே பெரிய விஷயம் தானே. டாலரன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்குறாளே, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிச்சின்றதுனால தான் இந்த சம்பிரதாயம்லாம் நிலச்சிது. அதனால் அப்பேற்பட்ட சம்பிரதாயம் நம்ம சித்தாந்தம் நம்ம பாரத பூமியில் வந்திருக்கு. அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத சம்பிரதாயங்கள். அத்வைதத்தை வளர்த்தவர், கண்டுபிடிச்சவர்னு சொல்லப்படாது, யாரையுமே கண்டுபிடிக்கலைவா, வளர்த்தவர் ஆதிசங்கர பகவத் பாதர். ஏன்னா அதுக்கு முன்னாடி கோவிந்த பாதர் இருந்தார், கௌடபாதாள் இருந்தா, அவள்லாம் வளர்த்ததை இவர் மேலும் வளர்த்தார். ஆதிசங்கரர் ஒரு பெரிய ஒரு ரத்னம் மாதிரி இருந்தார். விசிஷ்டாத்வைத்தத்தை வளர்த்தவர் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் உடையவர். துவைத சம்பிரதாயத்தை ஆதாரமாக கொண்டு வளர்த்தவர் ஆனந்த தீர்த்தர்னு பேர். அவருக்கு பூர்ண பிரஜர் அப்படின்னு பிற்காலத்தில் பேர். பெரியவாள்லாம் சொல்றது மத்வாச்சாரியாள்னு பேர். அதனால மத்வாச்சாரியார் வளர்த்து கொடுத்தார். அதுக்கு தத்துவவாதம்னு பேர், அத்வைத்தத்துக்கு மாயாவாதம்னு பேர், விசிஷ்டாத்வைதம்ங்கிறது அதுக்கு ஒரு பேர், தேசிகன் வந்து ஷேமுஷி சிந்தனி அப்படின்னு அதிகரண சாராவளியில் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்தது. இப்போ இப்பேற்பட்ட சம்பிரதாயத்தில் வந்தவாள்லாம் தான் நிறைய பக்தி மூமெண்ட்ல வந்த கம்போசர்ஸ். ஒன்றுமே இல்லை, சுதாசிவ பிரம்மேந்திராள் அவ சங்கரர் சம்பிரதாயத்தில் வந்து கிருதிகள்லாம் பார்த்தேள்னா மாயாவாதத்துக்கு சப்போர்ட்டுவாக இருக்கும். சதாசிவ பிரம்மேந்திராள்து பார்த்தேள்னா, இப்போது அன்னமாச்சாரியாள்து பார்த்தேள்னா விசிஷ்டாத்வைதத்துக்கு சப்போர்ட்டுவாக இருக்கும். ஏன்னா அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சதே அகோபில மடத்து முதல் ஆஸ்தான ஆச்சாரியரான ஆதிவஞ்சடகோபன். இதே புரந்தரதாசர் கனகதாசர்லாம் பார்த்தேள்னா மத்வ சம்பிரதாயம். அதனால் இன்னைக்கு மத்வ சம்பிரதாயத்தை வச்சு சொல்லிவிட்டேன். ஆனால் முதல்ல ஏதோ ஹனுமான் சாலிசா சொன்னேளே, ஆ அங்கே தான் வரணும். மத்வ சம்பிரதாயத்தில் வாயு ஜீவோத்தமா ஹரி சர்வோத்தமான வாழ்க்கை வாதம். வாயு தான் ஆதாரம். அதனால தான் வாயுவின் அம்சம் த்ரேதாயுகத்தில் ஹனுமார், வாயுவின் அம்சம் துவாபர யுகத்தில் பீமன். அதனால தான் மகாபாரதத்தில் பீம ஹனுமத் சம்வாதம்னு சௌகந்திக்க பரவாயில் வரும், ரெண்டு பேரும் பேசின்றான்னு. கலியுகத்தில் அவர் தான் மத்வாச்சாரியாள்னு பவிஷ்யோத்தர புராணத்தில் ஒரு வாக்கியத்தை எடுத்து ஆதாரமாக சொல்லுவார். எப்படி ஆதிசேஷனுடைய அம்சம் எம்பெருமானார்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வாயுவின் அம்சமாக இருந்தவர் மத்வாச்சாரியாள். அந்த மத்வாச்சாரியாள் ஆனந்த தீர்த்தருக்கு பல சிஷ்யர்கள் இருக்கும்போது ஜெயதீர்த்தர் வியாச தீர்த்தர்னு வந்தார். அவருக்கு சிஷ்யராக இருந்தவர் தான் புரந்தரதாசர். அதனால் இந்த புரந்தரதாசருக்கு பிற்காலத்தில் வந்தவர் தான் விஜய விட்டலதாசர். அந்த விஜய விட்டலதாசர் தன் ஆச்சாரியனை பற்றி எப்படி சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். ஏன்னா குரும் பிரகாஷையே தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் க்ஷீயேதே சம்பதாயுஷின்னு வாக்கியம் உண்டு.
முக்கியமான விஷயம் சொல்றா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரிய முக்கியன்னு தெரிஞ்சுக்கணுமா, அது ரொம்ப சத்தியம் தெரியுமோ? ஏன்னா நம்ம புஸ்தகங்கள் படிக்கிறோம், சிடி வாங்கி கேட்குறோம், இதெல்லாம் நமக்கு ஆத்ம திருப்திக்காக. ஆனால் அதை வச்சுன்னு உட்காந்து மேடையை எடுத்து காலக்ஷேபம் பண்ணப்படாது. ஏன்னா ஒருத்தர் யாராவது சந்தேகம்னு கேட்டால் சுவாமி அதே சந்தேகம் தான் நேக்கும் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அப்படி. ஏ ஒருத்தர் பாவம் இருக்கு ஏதோ தெரியும் பெருவழின்னு ஏதோ சந்தேகம் கேட்குறார் சுவாமி, தி சேம் டவுட் இவன் ஐ ஹாவ்னு சொல்லிவிட்டு அவர் எதுக்கு கேட்குறார் நம்மக்கிட்ட? அதனால் நம்ம ஒரு ஆச்சாரியன் கீழே படித்தாதான் நம்ம சந்தேகங்களை அவர் தீர்த்து வைப்பார். யாராவது அந்த சந்தேகத்தை கேட்டால் பரவாயில்லையே, நம்ம கேட்ட சந்தேகத்தையே அவர் கேட்டுக்காரு, இதோ பதில் அப்படின்னு ரெடிமேட். இப்போல்லாம் என்னெல்லாம் தைச்சு துணி போட்டுப்பா, இல்லை ரெடிமேட் அப்படியே அவளுக்குன்னு வச்சு தச்சாப்பில் இருக்கு பாருங்க, அவளுக்குன்னு கேட்ட பதிலுக்கு சொல்கிறாப்புல இருக்கு ஆச்சாரியன் கிட்ட படித்தா. அதில் ஆச்சாரியன் கிட்ட காலக்ஷேபம் பண்ணணுங்கிறது நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லி வச்சிருக்கா. அதுலேயும் நமக்கு பெரியவாளாக இருந்தவாள்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கா. தியாகராஜரே பாடும்போது குருலேக எட்டுவண்டின்னு தானே பாடுறாரு, சத்குருலேக எட்டுவண்டி. எனக்கு ஆச்சாரிய நிலைன்னா எப்படி தெரியும்னு கேட்குறார். ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வார் அன்னையாய் எத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என்னம்பியே, எனக்கு நம்மாழ்வார் தான் எல்லாம்னு சொல்கிறார். ஆனால் இதுவும் சொல்லிடுறேனே, இதான் சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்லேனா, எக்ஸெப்ஷன் கொடுக்க வேண்டாமா? எல் ஹாஸ்பிட்டல் ரூலை சொல்லிவிட்டு எங்கே எக்ஸெப்ஷன் இல்லைன்னு சொன்னால் டிஃப்ரென்சியேஷனில் ஒத்துப்பாடலாம் மேட்ச்சில், அதனால் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துட்றேன். எக்ஸெப்ஷன் என்னென்னா, சில பேருக்கு ஆச்சாரியன் இல்லாமலேயே ஞானம் வந்துடும், ரொம்ப ரேர். அதில் அடியன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன். ஃபஸ்ட் நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். அதில் பல பேர் அதில் நான் ஒத்தன் சொல்லிவிட்டேன் அப்படி இல்லையா, நம்ம இல்லை, நமக்கு ஆச்சாரியர்கள் தேவை. ஆனால் பெரியாழ்வாருக்கு அப்படி இல்லை, பெரியாழ்வாருக்கு சட்டுன்னு யார் ஆச்சாரியன்னு தெரியாது. ஆனால் அவர் பிரபந்தத்தை முன்னாடி வச்சுட்டு குருமுக மனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆதாது காமஹா ஸ்வசுரமரவந்தியம் ரங்கநாதசிய சாட்சாத்து த்விஜகுல திலக்கம் தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு சொல்லும்போது, குருமுகம் அனதீத்திய குருமுகத்திலேந்து படிக்காமலேயே மயர்வர மதிநலம் அருளை பெற்ற ஆழ்வாருங்கிறார். அதனால ரொம்ப எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷனுங்கிறதே இப்போ எல்லாரும் வாதம் பண்ணிட்டு இருக்கா, இன்றைக்கி முழுக்க ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸை தண்டிக்கணும் தண்டிக்கணும்னு சொல்கிறா பாருங்க, எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸெப்ஷன் உண்டுங்கிறாளே. அதனால எக்ஸெப்ஷன் இதில் உண்டு. ஆனால் குரு புரந்தரதாசர் சொல்கிறார், எனக்கெல்லாம் ஆச்சாரியன்னு. ஆனால் தாசர் வாழை ஆச்சாரியனா வச்சுண்டவர் விஜய விட்டலதாசர்னு பேரு. குருவரஹிதவா மாடி எந்தூன் ஆச்சரியமான ஒரு கீர்த்தனையில பாடுறார். மாடி எந்து அடியேன் பிறந்து வளர்ந்தது பெங்களூர். அதனால் சின்ன வயசுலேருந்து தாசர்வாளுடைய தேவர நாமத்தை ஒரு மாதிரி கேட்டு 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 வழக்கம். குருவரஹிதவ மாடி எந்து, குரு இல்லாமல் ஒரு கட்டம் இருந்தால் அங்கு இருள் சூழ்ந்து விடும். அஜபவாதிகள் அரசனாத ஸ்ரீ
விஜய வேட்டலனவ நிஜ சுஜானவ நிஜ சுஜானவ சுங்கிறது உபசர்க பிரத்யம்னு சொல்றோம் இல்லையா, நல்ல ஞானம்ங்கிறார் அப்படின்னா கெட்ட ஞானம்னு ஒன்று இருக்கு போல இருக்கு. அதனால நிஜ சுஜானவ ஆச்சரியமா சதார்த்தமான ஞானத்தை கொடுக்க. பஜிப்பேனோ கேளோ குருவர நிம்ம பஜிப்பேனோ உங்களை பஜிக்கணும்னு பிரார்த்திக்கிறேங்கிறார். அப்பேற்பட்ட தாசர்வாழ் சரித்திரம் கேட்க போறோம். நமக்கு பிதாமகர்னு சொல்லுவா, கர்நாடக சங்கீதத்துக்கே பிதாமகராக இருந்தவர் தாசர்வாழ். வரதப்ப நாயக்கர்னு தருந்தார். இந்த சர்நேம் வச்சுக்கிறதுங்கிற கான்செப்ட் வந்து தமிழகத்திலையும் இருந்தது, அது இப்போ நம்ம சட்டுன்னு அவ்வளவா விட்டுட்டோம். இதை நீங்கள் வடக்குக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சர்நேம் சர்நேமும்பா. ஆனால் நாயக்கராக இருந்தவர் அவர். அவ அப்பா வந்து த்விஜகுல திலகம் தம் அந்தனர் குலத்தில் பிறந்திருந்தாலும் வைஷ்ய குலத்தை பார்த்தவர். அந்த காலத்தில் அப்படிலாம் உண்டு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ். இப்போ துரோணாச்சாரியர் இருந்தார், அவர் பிறப்பால் அந்தனர், ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்தபடி பார்த்தேன்னா சட்டுன்னு க்ஷத்ரியன் மாதிரி தான் தெரியும். குருவாக இருந்தார் கௌரவாளுக்கும் திராத்திர ராஷ்டிராளுக்கும். கௌரவாளுங்கிறது நம்ம பொதுவாக வந்து பாண்டவாளுக்கும் சேர்த்து சொல்லணும், ஏன்னா குருவம்சத்தில் வந்தவா பாண்டவாளும் தானே. அதனால் பாண்டவாள் திராத்திர ராஷ்டிராள்னு சொல்லணும். திருதராஷ்டன் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் இருந்தால், குருவாக இருந்தார் துரோணாச்சாரியர், அவர் ஒரு கிராமத்தில் இருந்தார் குரு கிராமம்னு பேர். அதுதான் இப்போ குர்காவ்னு நம்ம சொல்கிறோம். டெல்லி பக்கத்தில் குர்காவ்னு இருக்கு இல்லையா, குரு கிராமம் அது. அந்த இடத்துல துரோணாச்சாரியருக்கு ஒரு கோவிலும் உண்டு. அங்கே போன உடனே ஒரு மாலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அது இப்போ அவன் ஏதோ ஓரமாக கோவிலும் வச்சுருக்காரு. அதனால் அப்பேற்பட்ட குரு ஆச்சாரியனாக இருந்த துரோணாச்சாரியர். இப்போது விஸ்வாமித்திரர் எடுத்துட்டேன்னா பிறப்பால் அந்தனர், ஆனால் பிற்காலத்து க்ஷத்திரியன், பிறப்பால காதிசித்தனாக இருந்தவர் பிராமணன் ஆயிட்டார் அப்படின்னு உண்டு சரித்திரத்தில். அதே மாதிரி இப்போ பரஷுராமர் எடுத்துட்டேன்னா அவர் சொல்றது பேரே பாருங்க, பரஷுராமர் கமண்டல பிராமணர்னு சொல்றாரோ இல்லையா, அவர் கமண்டலத்தோட தானே இருக்கணும். பரஷு க்ஷத்ரிய புத்தியோடு இருந்தவர், நாயக்கராக இருந்தவர் இவர். அதனால தான் நாயக்கராக இருந்தாலும் அந்தனர் குலத்தில் பிறந்திருந்தாலும் பெரிய மர்ச்சண்டாக இருந்தார். ஸ்வர்ணங்கள்லாம் வச்சு ரூபா கொடுப்பா பாருங்க. அதனால அந்த மாதிரி ஒரு குலத்தில், அதாவது அடகு வைக்கக்கூடிய கடையில் இருந்தார். அப்பேற்பட்ட வரதப்ப நாயக்கருக்கு பத்னி லீலாவதின்னு பேர். அவளுக்கு சௌக்கியமாக இருந்தா, அவளுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசை. அதனால கர்நாடகத்துலேயும் ஆந்திராவுக்கும் போனேன்னா பிஸ்னஸ் பீப்புள், எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி, சத்யநாராயணா பூஜான்னு ஒன்று பண்ணுவாள். இப்போ எல்லாரும் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அதனால ஏன்னா தீட்சிதர் எடுக்கும்போது வைஷ்ய ஜாதி காரணம் தான் எடுக்கிறார். ஸ்ரீ சத்யநாராயணத்தில் வைஷ்யாள் பண்ணுவா சத்யநாராயண பூஜைன்னு நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துலேருந்து ஒரு கதையை ஆரம்பித்து சொல்லுவாள். ஆனால் இவாளும் உண்டு, நாயக்கர்களும் கர்நாடகத்தில் பண்ணுவாள். சத்யநாராயண பூஜை பண்ணிவிட்டு அவள் வந்து திருப்பதி பெருமாளை போய் சேவிக்கலாமே அப்படின்னு கிளம்புன நினச்சா. திருப்பதிக்கு போகிறா, போகும்போது கொஞ்சம் பயத்தை போகணுமோ, ஏன்னா இப்போ இந்த காலத்து திருப்பதி ஜேர்னிங்கிறது ரொம்ப நன்னா இருக்கு. போகிற வழியில் ஷார்ட்டன் போகலாம், அவர் முன்னாடி செக் பண்ணிவிடுறார், அப்படி போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி. அங்கே போனோடனே அங்கே லாட்ஜ்லலாம் தங்கி பிரமாதமாக இருக்குது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய காலம் ஆழ்வார்கள் காலம், ஆழ்வார்க்கு அப்புறம் இருந்த காலம். மந்திவாய் வடவேங்கடவா மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான்னு ஆழ்வார். குரங்கு நிறைய இருக்குமா, அவர் நம்மளை பார்த்து சொன்னாரா குரங்கை பார்த்து சொன்னாரான்னு தெரியல, நிறைய குரங்கு இருக்குங்கிறார். மந்திபாய் வடவேங்கடம்னர், நிறைய விஷ ஜந்துக்கள் இருக்குமா, நிறைய மூலிகைலாம் போட்டுன்னு போவா. இப்போ நம்ம இப்போ நீங்கள் ஆப்ரிக்காக்கெல்லாம் போகிறேன்னு வச்சுங்க, சொல்லுவா எல்லோ ஃபீவர் வேக்சின் எடுத்துன்னு வான்னு சொல்லுவா. அந்த மாதிரி நீங்கள் திருப்பதிக்கெலாம் அந்த காலத்தை போனோம்னா பெரியவாச்சன் பிள்ளை சொல்கிறார், சந்தானகரணி விஷல்யகரணி மோதிரத்தை அணிந்து கொள்ளவுமாம் அப்படின்னு வியாக்கியானம். சந்தானகரணி விஷல்யகரணிங்கிறது அந்த காலத்தில் ஹர்ப்ஸ். அது எப்படின்னா தப்பித்தவரையும் நீங்கள் ஏதாவது செடி மேலே பட்டுவிட்டேன்னு வச்சுங்க, பெங்களூர் குறவாள்லாம் பார்த்தீனியம் பார்த்தீனியம்பா, பார்த்தீனியமோ அபார்த்தீனியமோ இது வேலை படுத்துட்டேன்னு வச்சுங்கோ, அதனால எரிச்சுப்படும் உடம்பை. அதனால அந்த மூலிகையெல்லாம் போட்டுண்டு போவா. பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா கோவிந்தா, அதாவது தொண்டரடி பொடி ஆழ்வார் எடுத்த மூன்றெழுத்து உடைய பெயரால் கத்திர பந்துவன்னே பராங்கதி கண்டுகொண்டான். க்ஷத்திரபந்துன்னு தருந்தான். க்ஷத்திரபந்துன்னா க்ஷத்திரியர்களுக்கு சொல்லுங்களேன், இது உபன்யாசம் கச்சேரியா தான் நீங்க மட்டும் கேட்டுட்டே இருப்பீள். உபன்யாசம்னா அது சட்டுன்னு கொஞ்சம் பார்க்கடலுள் பைய துயின்ற வரமன்னு வந்துடும். அதனால அப்பப்போ கேள்வி கேட்கறதுன்னு ஒரு அலர்ட்டா வச்சுக்கிறதுக்காக. க்ஷத்ரபந்துனா க்ஷத்ரியர்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு தானே, ஆனா அர்த்தம் அப்படி இல்லை. யாரு க்ஷத்ரியாளுக்கு எதிரியோ அவளுக்கு க்ஷத்ரபந்துன்னு அந்த காலத்துல சர்க்காஸ்டிக்கா பேர் கொடுப்பா. அதுதான் அதுக்குதான் சொல்ல வந்தேன், பிராமண பந்துனா பிராமணாளுக்கு எதிரின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த காலத்தை வச்சுருந்தான். அதனால க்ஷத்ரபந்து
க்ஷத்ரபந்த்வாதயஸ்தே அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். அதனால க்ஷத்ரிய குலத்தில் பிறந்து மற்ற வாழ்க்கை கஷ்டப்படுத்துறதுக்குனே ஒருத்தன் பிறந்திருந்தான், க்ஷத்ரபந்துன்னு பேர். ஆனால் தப்பித்தவரி ஒரு வாட்டி காட்டில் ஒரு முனிவருக்கு அவர் எங்கேயோ முழுகின்றார், அவருக்கு வஸ்திரத்தை கொடுத்து உதவிட்டான். உடனே ஆச்சாரிய முகேன அந்த முனிவர் வந்து கோவிந்த நாமத்தை சொன்னார். கோவிந்த நாமத்தை சொல்லி சொல்லி அவன் மோட்சத்துக்கே போயிட்டானா. க்ஷத்ரபந்துவும் அன்னே பராங்கதி கண்டு கொண்டான். இந்த விற்த்தாந்தத்தை தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலையில் எடுக்கிறார். மூன்றெழுத்து உடைய பெயரால் அப்பேற்பட்ட கோவிந்த சஹஸ்நாமத்தில் வருமே, கோவிந்தோ கோவிதாம்பதிகி அப்படின்னு வருது இல்லையா, மூணு இடத்துல கோவிந்த நாமம் வரும் சஹஸ்நாமத்தில். ஆனால் பகவத் பாதால் மூணு பேருக்கும் வெவ்வேறு வியாக்கியானம் பண்ணிட்டதான் ஆச்சரியம் சங்கரபாஷ்யத்துக்கு. அதனால அப்பேற்பட்ட கோவிந்த நாமத்தை ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னாராம். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வாடா கண்ணா கண்ணா வாடா ராஜா அப்படின்னு கொஞ்சம் வருங்கோ. கர்நாடகா வந்தேன்னா பாரோ சந்தா பாரோ கந்தா, சந்தா கந்தான்னு சொல்லுவா. சந்தானா சந்தனத்தை போல் இருப்பவனே என்னுடைய இளையவனே அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட கோவிந்த நாமம் நமக்கு சந்தனத்தை போல் சந்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு கோவிந்தா நின்ன நாமவே சந்தான்னு பாடின் போறா. கோவிந்த நின்ன நாமவே கோவிந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டே போனார்கள். இது திருப்பதிக்கு போற சமயம்னு எடுத்துட்டா திருப்பதியில எங்க ஆச்சாரியன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன ஒரு 80-900 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள் இருக்கும்போது திருப்பதிக்கு போயிட்டா சாப்பிட மாட்டா, தீர்த்தம் கூட பருக மாட்டா. திருப்பதியில போய் சாப்பிடவும் மாட்டா பருகவும் மாட்டா. இதெல்லாம் லட்டு இல்லாத காலம்னு வச்சுக்கோங்க. அது இல்லாத காலம் ஒன்றுமே சாப்பிட மாட்டா. ஏன் எங்கள் ஆச்சாரியனை கேட்பேன், அவர் காலக்ஷேபத்தில் சாதிப்பார். ஏன்னா சாப்பிட்டுட்டா தானே நம்ம மலை ஜலங்கள்லாம் கழிக்கணும். திருப்பதி மலை மேலே அது கழிக்கப்படாதுங்கிறதுக்காக சாப்பிட மாட்டா. இப்போ காலம் எப்படி தெரியுமோ, லிக்கர் ப்ராஹிபிட்டட் ஹியர். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம், அந்த போர்டு போடுற அளவுக்கு கொண்டு போயிட்டோம்னா நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தை பாருங்க. அதனால தீர்த்தாவாரியும் பெருமாளுக்கு தான் இருக்கணும், நமக்காக இருக்கணும் தீர்த்தாவாரி. அதனால அந்த காலம், ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் ஒரு இடத்த சொல்லிட்டா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கு திருப்பதி மலையை பற்றி மந்திரம், அராயிகாணே விகட்டே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிட்டஸ்ய சேபிஷ்டுவே சாத்தயாமசின்னு வேத வாக்கியம் ரிக்வேதத்தில். அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் பட்டபாஸ்கரர், ரொம்ப ஏன்ஷியன்ட் கமெண்டேட்டர் அவர் தான் வேதத்துக்கு பட்டபாஸ்கரர்னு பேர். அப்புறம் சாயனாச்சாரியால் வந்தார், சுங்கேரி மட்டத்தில் சாயனாச்சாரியால் வந்தார். முன்னாடி இருந்தவர் பட்டபாஸ்கரர். பட்டபாஸ்கரர் வியாக்கியானம்னு எல்லாரும் அப்படியே
பட்டபாஸ்கரர் வியாக்கியானம்ங்கிறத நாங்கள்லாம் வந்து மேடையில் உட்காந்தே சொல்லப்படாதான், கீழே விழுந்துன்னு சேவிச்சு சொல்லணும்னு இங்கே ஆச்சாரியன் சாதிப்பர். பட்டபாஸ்கரர்னு பேர் எடுத்தாலே அவர் வியாக்கியானம் பண்ணும்போது எடுக்கிறார், அராயி காணே விக்கட்டே கிரிம் கச்ச, கிரிம்க்கு அர்த்தம் சொல்றார் மலைங்கிறார், கிரிம் கிரிஷ்ட கச்ச நட, மலையை நோக்கி நட. இப்போ நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டா கேட்போமோனோ, அடுத்த கேள்வி வரும் மலையை நோக்கி நடனா எந்த மலை அப்படின்னு கேட்போமோனோ, அவர் சொல்றார் ஷிரிம் பிட்டஸ்ய, ஷிரிம்னா அந்த காலத்து சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீன் அர்த்தம், பிட்டஸ்ய அர்த்தம் பண்றார் பீட்டஸ்ய, எந்த இடத்தை ஸ்ரீ மகாலட்சுமி பீட்டமா வச்சுருக்காளோ அந்த மலையை நோக்கி நட, அதுக்கு வியாக்கியானம் பண்றார் இதிம் ஸ்ரீபதி ஏவ திருப்பதினு அந்த இடத்த வியாக்கியானம். அதனால பெருமாள் வர்றதுக்கு முன்னாடி மலை வந்துருத்து, அதனால தான் தேசிகன் தயாசதகத்துல பெருமாளை சேவிக்கல மலையை சேவிச்சார், பிரபத்தியே தம் கிரிம் பிராயகான்னர். அதனால எம்பெருமானார் ராமானுஜர் மலை மேல நடக்கும்போது முழங்காலால நடந்தார், தன்னுடைய கால் அங்க பட்டுடக்கூடாது, அதனால இருந்து இடத்துக்கு கூட முழங்கால் முடிச்சுன்னு தான் பேர், காலால் முட்டியால நடந்தார், ஏன்னா சாட்சாத் பெருமாளுடைய தயையே அந்த மலை. வரதப்ப நாயக்கர் லீலாவதி மலையை ஏறிப்டா, சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல ரிஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாச்சலாதிரி ஏழு குண்டலங்கள், ஏழு குண்டல வாடான்னு சொல்றா பாருங்க, ஏழு குண்டலங்களுக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு, அந்த இடத்த பகவான் இருக்கார். அந்த க்ஷேத்திரத்தை நோக்கி நடந்தா அங்கே போய் கோவிலுக்குள்ளதான் தங்க முடியும், பல பேர் அந்த காலத்தில் கோவிலில் சேவை இருக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுப்பா, கோவிலில் போய் படுத்துப்பா, அது பிற்காலத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அங்கேயே போய் தெளிக பண்ணி சாட்டுக்கு துணி எல்லாம் உணர்த்தி அது கோவிலாக வீடானே தெரியாமல் படுத்து, அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, பகவானை கோவில் விசேவிச்சோமா வந்தோமான் இருக்கணும். இப்போலாம் சோழிங்கர் மலையில் பார்த்தேன்னா ஒரு கல்லும் எங்கள் எழுத்தாத்தா அந்த காலத்தில் 100 ரூபா கொடுத்தார், நான் சொல்கிறது 110 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு உழைச்சி 100 ரூபா கொடுத்தார் ஒரு படிக்கு, ஒரு ஒரு படி, ஏன்னா கருங்கல்ல நீங்கள் 1300 படி ஏற்றின்னு போனோன்னா எவ்வளோ லேபர், அந்த ஒரு கல்லுக்கு அவள் அவ்வளோ உழைச்சா, இப்போ பார்த்தேன்னா ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம கற்பூரம் வாங்கி படிப்படி படிப்படியாக வச்சுட்டு ஏற்றிட்டு போய் ஏதாவது கேட்டால் பக்திங்கிறோம், அசட்டு காரியத்தெல்லாம் பக்தியால் வச்சு நம்ம மூடவே படாது இல்லையா. ஸ்வச்ச பாரத்தை நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம், இங்கேருந்து தானே ஆரம்பிக்க முடியும், நம்ம பக்திங்கிறது எந்த ஒரு விதத்துலையும் அவள் கஷ்டப்பட்டதுக்கு இடையூறாவே இருக்கப்படாது, பக்தியாக 4 பேருக்கு நல்லது பண்ணுவோமா, அதை விட்டுவிட்டு உட்காந்து அசுத்தம் பண்ணிவிட்டு அதை சொல்லவே கூடாது. இவள் ஏறினா திருப்பதி மலையை பெருமாள் கோவிலில் போய் சேவை இருந்தா, சேவை இருக்கும்போது அதுவும் சேவை இருக்கும்போது போர்வே தலைகாணிலாம், அது தலைகாணி போட்டு மேட்ரஸ் எல்லாம் விரிச்சு அப்படிலாம் இல்லை படுத்துக்கணும்னு கருங்கல்ல வச்சிருப்பா. அன்னைக்கு பெருமாள் வந்து சொன்னார் கவலைப்படாதே அப்படின்னு, அந்த கவலைப்படாதேன்னு பெருமாள் வாயை திறந்து சொல்லலை, அவர் பொன் முருவலே அப்படி இருக்குமா சொல்ற ஆழ்வார்கள், அவர் சிரிச்சாருனே அதுல எவ்வளவு அர்த்தங்கள் அதுல இருக்குங்கிறா, ஏன்னா அது சாக்ஷாத் வைகுண்டம். எப்படி தெரியும்னா ஆழ்வார் சொல்றார், அங்கு வந்தவனன்னோ இங்கு சயனித்திருக்கிறான் அப்படின்னு வியாக்கியானம். ஏன்னா பெருமாள் வைகுண்டத்துலேன்னு வரும்போது இப்போல்லாம் இங்கே நீங்கள்லாம் ஃப்ளைட்டில் போகிறது உண்டு, போகிற வழியில் எங்கேயாவது இடத்துல ஹால்ட் போட்டுருவான், 2 மணி நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தானே போகிறான், ஒரேடியாக கூட்டின்னு போகிறது இல்லையே. இந்த நடுவில் பெருமாள் வந்து வைகுண்டத்திலேருந்து ஸ்ரீரங்கம் வரணும்னு நினச்சாராம், அது மேலேருந்து கீழே இறங்கணுமோ, இந்த நடுவில் எங்கேயாவது ஹால்ட் பண்ணலாமே திருப்பதியில் நின்றுட்டு வந்ததா ஆழ்வார் பிரபந்தம். மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான்னு வியாக்கியானம். அதனால அந்த இடத்துல வந்தார், ஆனால் சாக்ஷாத் வைகுண்டம். இன்னைக்கும் காலங்கார்த்தால எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, திருப்பதிக்கு போயிட்டோன்னா தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமே கிடையாது, அது என்னவோ ஒரு பயத்தோட பெருமாள் நம்மளை வச்சிருப்பார், அப்படியே அந்த வைகுண்ட துவாரத்தை போய் கார்த்தால ஒரு 2.5 மணிக்கு போய் நின்றுபிடுவோம், அங்கே போய் குண்டு குண்டா பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு பண்ணாத அனுஷ்டானங்கள்லாம் அங்கே தான் ஒரு குண்டா பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஒரு பாலம், அதாவது விரஜா நதியை தாண்டா மாதிரி ஒரு பாலம் வரும், இது வந்து லீலா விபூதி, அது நித்திய விபூதி, அதை தாண்டி நீங்கள் மதிலோடு ஒட்டி போனோம் எதுவும் எடுத்துன்னு போகக்கூடாது. இந்த இஜிப்டிலெல்லாம் அந்த மம்மி போன உடனே அது பக்கத்தில் இந்த சுவர்ணங்கள்லாம் வைப்பா, அதுகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு, நம்ம போகும்போது இதெல்லாம் எடுத்துன்னு போவோம்னு, அது நம்ம மம்மி மம்மின்னு கொண்டாடுறோம் இப்போது, அதுகளுக்கெல்லாம் அவ்வளோவெல்லாம் சித்தாந்த ஞானமே இல்லை, பக்கத்தில் பார்த்தேன்னா பொற்காசாக இருக்கும், நம்ம பெரிய வாழ்ல தான் ஒன்றுத்தையும் எடுத்துன்னு போகப்படாதுங்கிறதுக்காக சொல்லி வச்சா, ஆதாரம் பாருங்கள் சித்தாந்தம் எங்கே இருக்குது, அதனால் ஒன்றுமே எடுத்துன்னு போகக்கூடாது. இன்றைக்கும் போனேன்னா எல்லா ஜாமரெல்லாம் வச்சு பார்ப்பா, நீ ஒன்றும் எடுத்துன்னு போலியேனா வைகுண்டம் போனோம், அதனால் உள்ளே போகும்போதே காலெல்லாம் வருடி விடும் அந்த ஜலம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தேன்னா ஒரு ரங்க மண்டபம்னு உண்டு, அந்த இடத்துல தான் ரங்கநாதரை வந்து 20 வருஷ காலம் 1351 to 1371 உள்ளூக்கான் படையெடுப்பின் போது, அங்கே மல்லிகப்பூன்னு போர்டை வேற தப்பா போட்டு வச்சுருக்கா, அதனால் உள்ளூக்கான் படையெடுப்பின் போது வச்சு அந்த இடத்துல துவாரபாலத்தை தாண்டி வரதராஜர் சன்னதியை சேவிச்சுட்டு வாங்குவாங்க, லெஃப்டில் வரதராஜர் சன்னதி உண்டு, அதையும் பிரதட்சிணமாக வந்து கருடாழ்வானை சேவிச்சு அந்த கண்டையை சேவிச்சு துவாரபாலகாலை சேவிச்சு உள்ள ராமர் செல்போன் ராமரை பார்த்து
உள்ள நீங்க பெருமாள் போகும்போது அடுத்த வாட்டி கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னு வச்சுங்க பாருங்க, ராமர் உள்ள எழுதியிருப்பார் கர்ப்பகரத்து இந்த பக்கம் இப்படியே இருப்பார் அவர், செல்போன் ராமர் நம்ம பேசுற மாதிரி தான் இருப்பார். அதனால அந்த ராமரை சேவிச்சுட்டு திருப்பதி பெருமாளை சேவிங்க, ஆச்சரியம். அந்த ஜரகண்டியில ஜர உள்ள இருக்கும், கண்டி உள்ள இருக்கும், அதுக்குள்ள வெள்ள வந்து விடுவோம், ஆச்சரியமா இருப்பார். ஆனா அந்த திருஷ்யம் எதுக்குமே ஈடணையாகாது, ஏன்னா அது சாட்சாத் வைகுண்ட புறவாசம் வெங்கடாச்சல நிலையம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புறவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புறவாசம், பங்கஜ நேத்ரோ பரம பவித்ரோ, பங்கஜ நேத்ரோ பரம பவித்ரோ, சங்கஜ கரணோ ஜிம்மய ரூபோ. புகுதருவான் நின்னனவும்னு ஆண்டாள் திருப்பாவையில் எடுக்கிறா. செய்த பாவங்கள், இப்ப பண்ற பாவம், பண்ணக்கூடிய பாவம், இந்த பாவங்கள் அதெல்லாம் நம்ம அடிக்கடி பண்றோம், தெரிஞ்சுப்போம் அதை பத்தி கொஞ்சம். அதனால இந்த பாவத்தை ரெண்டு கோஷ்டியா பிரிப்பா வேதாந்தத்துல. ஒன்னுத்துக்கு சஞ்சிதம்னு பேரு, இன்னொன்னுத்துக்கு பிராரப்தம் அப்படின்னு பேரு. சிதம்னா எது சேகரிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு சிதம், சஞ்சிதம்னா ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சிருக்க பாவத்துக்கு சஞ்சிதம்னு பேர். ஆள வந்தார் எடுப்பார், அபராத சஹஸ்திரபாஜனம் பதிதம் பீமபவாரணவோதரே, ரொம்ப கோலமா சேர்த்து வச்சிருக்க பாவம், இதுக்கு சஞ்சிதம்னு பேர். இப்ப அனுபவிக்கிறது பிராரப்தம், அந்த சஞ்சிதத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து இப்ப அனுபவிக்கிறோம், முழு சஞ்சிதத்தை அனுபவிக்கல, சஞ்சிதத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து. இது எப்படியும் பாருங்க, ஆச்சாரியன் மூட்டையில கடுகு வாங்கி வச்சா ஒரு பிடி எடுத்து அஞ்சரை பெட்டீன்ல வைப்போம் பாருங்க, அது அது வெப்போன்னு பேர், அது இதில் தொட்டு அதில் ஈர கையில் தொட்டு எல்லாம் தாமசராஜன் சமூக குணங்கள் கலந்தாப்புல இருக்கும், அதனால அது அது இருக்க வேண்டிய இடத்துல இப்போ கலந்து வைக்கிறோம் பாருங்க, இதுக்கு பிராரப்தம்னு பேர். போய பிழையும் புகுதருவான் நின்னவும் இதுதான் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கு எங்கள் ஆச்சாரியன் காலக்ஷேபத்தின் போது சொல்லுவார், ஒன்னொன்னுத்துக்கும் கர்மா காரணம்னு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற பாவங்களுக்கு நம்ம அனுபவிச்சாலும் ஏதோ சத்கர்மா தான் இன்னைக்கு அடியவங்களை சொல்ல வைக்கிறது, உங்களை கேட்க வைக்கிறது. வி மே நாட் பி அவேர், just because we are not aware it doesn't mean it doesn't exist. கர்மான்னு ஒன்று இருக்கே, பாவம்னு ஒன்று இருக்கே, அதெல்லாம் எவ்வளோ பெரிய வாழ்லாம் எடுத்து சொல்கிறா, அதனால அது ஒன்றும். ஆனால் அந்த பாவங்கள் தான் சில முக்கியமான விஷயங்களுக்கு தடையாகிவிடும். இவாளுக்கு குழந்தை வேணும்னு ஆசை, ஆனால் பாவத்தை போக்கிட்டு தானே குழந்தை பிறக்கும்னு அந்த காலத்து ராமாயணத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. அதனால தான் தசரத சக்கரவர்த்தி சாந்தான் ஒரு பொண்ணை பூர்ந்து ரிஷ்யசிங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அப்பேற்பட்ட விஷயமான பிறகும் பிள்ளை வேணும்னு ஆசை, புத்திரஹா புன் நரகாம் திராயதி இதி புத்திரஹா, எந்த குழந்தை பிறந்து புண்ணியன் என்ற நரகத்துக்கு போக விடாமல் தவிர்க்கிறதோ அதுக்கு புத்திரஹான்னு பேராம். அது பிறந்த உடனே நரகமே தேவையில்லைன்னு எங்கள் ஆச்சாரியன் சொல்வார், அதுக்கிட்டான். அதனால அந்த புத்திரஹா புத்திரியும் அப்படிதான், அதே தான். அது புத்திரிங்கிறது வியாக்கரண சாஸ்திரத்தில் பிரிச்சு, நீங்கள் உடனே சண்டைப்பட வந்துடாதீங்க,
புத்ராக்கு சொல்றேன், ஹி இஸ் வெரி பயாஸ்ட். புத்ரிங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஒரு ஈகார அந்தம் போட வேண்டியதா இருக்கு இல்லையா, அதனால புத்ரி புத்ரஹாக்குள்ள அடக்கம்னு வியாக்கரண சாஸ்திரம், அவ்வளவுதான் யார் பிறந்தாலும். அதனால அஸ்வமேதம் பண்ணர், அஸ்வம் அஸ்வமேதம் சம்பத்சரேத்தின்னு பேர் ராமாயணத்தை, ஒரு வருஷம் பண்ணர் அஸ்வமேதம், அதானோடதான் இஷ்டி பண்ணர். இஷ்டிங்கிறது ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ், அது புத்திரகாம, புத்திரம் வேணும்னா புத்திரகாம இஷ்டி புத்திரகாம இஷ்டின்னு பேர், மோட்சம் வேணும்னா மோட்ச காம இஷ்டின்னு பேர், அதனால பண்ணார். அதனால இவ வந்து பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்கிறா நல்ல குழந்தை வேணும்னு. அது வரும் முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்திருக்கா, அது ஒத்தரொத்தரும் பிரார்த்திக்கணும்னு பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்லுவா. ஏன்னா பெருமாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவகி நினைச்சா ஆவிவேவாம்ச பாகேன மன ஆணுக துந்துபேகேன்னு ஸ்லோகம், அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது வீரராகவியத்தை எடுக்கிறா. நல்ல குழந்தை வேணும்னு நினைச்சாலாம், ஜட்டையோர் ஹிருதையோர் அப்படி பகவதா சம்பந்தா, அ சைல்டு இஸ் ஜஸ்ட் நாட் அ ப்ராடக்ட் of a physical relationship, but it has to do with the wavelength of the parents. And that is sanskrit vyakhyanam. Abdi irkane na abdi irkane nammala kaanjuga vendiyadha idu da shastram swami medicine ipo irukka koodiya scientific ah badal solrava pala per irukka shastrathla ipdi da irukku nal nalla kulandai venum nu prarthanaya adanalae bhagavan kitta prarthikira அபிநிகிலலோக சுச்சரித முஷ்டிம் தயதுரித மூர்ச்சனாஜுஷ்டம் சஞ்சீவயது தயே மாம் அஞ்சனகிரிநாத ரஞ்சனீம் பவதிங்கிறார் தேசிகன். பெருமாள் கிட்ட அழறாளாம், ஐயோ என் மீது தய இல்லையா, எள்ளளவு கூட தய இல்லையா, யாகே நிர்தயநாதியோ ஹரியே யாகே நிர்தயநாதியோ ஹரியே நிர்தயநாதியோ ஹரியே ஸ்ரீகாந்தயன மேலே எல்லி சுதயவில்ல யாகே நிர்தயநாதியோ. வெளகே முன்னே செனகரு தரிசிடி கருடன மேலரகி கமனவாரி வரதிந்தளி பங்கு ஆதன சனகிதி கரிராஜ எட்டு கொட்டனு கேளோ மங்கள பத விட்டு வாதன சலை பங்காரோ எட்டு கோட்டமோ கேளோ நரியே நிர்தயநாதியோ அஜாமிலனு அண்ணனோ விபீஷணனு தௌமனோ ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹா சாத்விகா சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு புராண வாக்கியம். எந்த குழந்தையானது கர்ப்ப காலத்திலேயே பெருமாளால் கட்டாட்சப்படுகின்றதோ
அந்த கட்டாட்சம் பெற்ற குழந்தைக்கு தான் பிற்காலத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் பகவானை நினைக்கணும்னு தோணுமா. சி ஈவன் டு ரிமெம்பர் ஹிம் த புராணா ஸ்டேட்ஸ் வெரி கிளியர்லி அவன் நினைக்கணுமா. அதனால் இது வந்து ப்ரோக்ராம்டு ப்ரோக்ராமா இல்லாட்டா அன்ப்ரோக்ராம்டு ப்ரோக்ராமான்னு பல பேர் கேட்பா. பெருமாள் ஒன்னொன்னுத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார். அதனால் இவாளுக்கு பகவத் அனுகிரகத்தால் ஒரு குழந்தை பிறந்தது. இன்றைக்கும் சிவமொக்கான்னு பேர் இருக்கு. ஷிமோகான்னு ஆங்கிலேயர் இருந்த காலத்தை சொல்லுவா. சிவமொக்கா ஹாசன் பக்கத்தில் இருக்கு. அந்த சிவமொக்கா பக்கத்தில் தீர்த்தஹள்ளின்னு ஒரு இடம். தீர்த்தஹள்ளியில் துங்கா நதிக்கரையில் அவதரித்தவர் இந்த ஸ்ரீனிவாசர். இவர் தான் பிற்காலத்தில் புரந்தரதாசர். பிறந்திருக்கார் வரதப்ப நாயக்கனுக்கும் லீலாவதிக்கும். அந்த குழந்தைய அவள் கர்ப்பத்தில் தாங்கும் போதே நாராயணநாமம் கேட்டுண்டே இருக்குமா அந்த குழந்தை. ஆனால் பல உபன்யாசங்களில் சொல்கிறது உண்டு, ஆற்றுல யாராவது கர்ப்பவதி ஸ்திரீகள் இருந்தால் முக்கியமாக எங்கேயாவது ஒரு கச்சேரியோ இல்லாட்டா ஒரு உபன்யாசத்துலையோ காலக்ஷேபத்துலையோ உட்கார வைங்கோ. நீங்கள் நினைக்கலாம் என்ன புரியும் இல்லையா, அவளுக்கு அம்மாவுக்கு என்ன புரிய போகிறதோ குழந்தைக்கு என்ன புரிய போகிறதுன்னு தெரியல. ஆனால் பிரஹ்லாதன் கர்ப்பஸ்ரீமான்னு சப்தமஸ்கந்தத்தில் வியாக்கியானம் பண்ணும்போது சுகபிரம்மன் சொல்கிறார், அந்த குழந்தை கர்ப்பஸ்ரீமான், குழந்தை அம்மாவின் கர்ப்பத்தில் இருந்த போதே பகவன் நாமாவை கேட்டிருக்குன்னு அந்த இடத்துல எடுக்கிறார். அதனால் தட் பீரியட் ஜெஸ்டேஷன் பீரியடை விட்டுறாதீங்கோ. ஏன்னா அது பல பேர் வந்து என்ன சாப்பிட்ணும், அதுக்கு கலரி தரணும், இதை கலர், ஆல் தட் இஸ் எ ரெகுலர் ப்ரொசீஜர். ஆனால் பெருமாளுடைய நாமாவை கேட்கறதுங்கிறது அந்த காலத்தில் இருக்கணும், அதுக்கு ஈடிணையே கிடையாது. அது பண்ணாதான் நல்ல குழந்தையாக பிறக்குமா, இந்த மாதிரி குத்தர்க்கமாலாம் கேட்காதீங்க. சாஸ்திரத்தில் இப்படி தான் இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதனால் அப்பேற்பட்ட நாராயண நாமம், நாராயண அந்த சப்தமே ரொம்ப அழகு. என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் நாரகன்னு முடியறதா, அயன ரெண்டாவது சப்தம் ந. ஆனால் சந்தியில் நீங்கள் பிரிக்கும்போது அப்படி இருக்குது, ஒன்றா சேர்த்து விட்டேன்னா நாராயணன்னாருது, நக்காரம் நக்காரம் ஆயிடுறது. அதுக்கு பாணினியும் ஒரு ரூலே எழுதியிருக்கார், நக்காரம் நக்காரம் எடுத்துனா எவ்வளோ ஒசத்தியான நாமம்னு. அப்பேற்பட்ட நாராயண நன்மையும் செல்வமும் நாடு நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்னித்தீருமே, இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினாலும் சொல்லுவா. அந்த ராமங்கிற அக்ஷரம் கூட மந்திரத்துக்கு உதவாது. ஏன்னா இப்போ மந்திரம்னு பார்த்துட்டேன்னா ஒரு யந்திரமே இருக்கு, ஒரு ஒன்று இருக்கு, அதில் வந்து சீரியல் நம்பர் கொடுத்துட்றா, நீங்கள் ஏதாவது அமுத்தினால்னா அது மாட்டுக்கு முழு நாளும் அத்தியே பாடின்னு இருக்கு. முதல்ல மந்திரத்துக்கு பொட்டியே வாங்கப்படாது. குரும் பிரகாஷையே தீமான் மந்திரம் எத்னேன கோபையே, மந்திரத்தை வாய் கூட அசைக்கக்கூடாது மந்திரம் சொல்லும்போது, அது ஓப்பனாக இப்படி சொல்லப்படாது அப்படின்னு. அதுவும் பெரியவா சொல்லி தான் கேட்டிருக்கேன். டு யூ ஹாவ் எனி பேட்டன்ட் ரிசர்ச் பேப்பர்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, பெரியவா சொல்ல தான் அப்படியே நான் சொல்லுவேன். அதனால் மந்திரத்தை ஓப்பனாக சொல்லக்கூடாது, முக்கியமாக காயத்ரி மந்திரத்தை ரிங்டோனாக வச்சுக்கவே கூடாது, அதை முதல்ல அப்படி பாடவே கூடாது. அந்த ராகமெல்லாம் போட்டு கல்யாணி காங்கேய பூஷணம்லாம் போட்டெல்லாம் அதை பாடக்கூடாது. காயந்தம் திராயதி இதி காயத்ரி, எப்படி பாடணுமோ அப்படி பாடினால்தான் அதுக்கு காயத்ரினே பேரும். அதனால் இது வேடிக்கையாக நான் பம்பாயில் இருந்தேன், ஒரு வேலை பிலானி முடிச்சுட்டு பம்பாயில் ஒரு 4.5 வருஷம் இருக்கும்போது எனக்கு எங்கள் சபையில் பிருஹஸ்பதியாக இருந்தார் பூதேரி சுவாமின்னு பேரும்போது படித்தவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கல்யாணமே பண்ணி வச்சுருக்கார், 95 இயர்ஸ் இருந்தார், பண்ணி வச்சுருக்க மாட்டாரா. அதனால் ஒரு வாட்டி எங்கேயோ மெட்ராஸுக்கு தான் வந்தார், கல்யாணத்துக்கு வந்துட்டு கூட்ட துஷ்யந்த் வாங்க அப்படின்னார். அந்த என்ன சுவாமி அடின்னு சொல்லுங்கோ அப்படின்னேன். இல்லை இப்போ தான் பூனல் கூண்டத்துக்கு போயிட்டு இருந்தேன், அவள் சம்பாவனை கொடுத்தா ரெண்டு மடங்காக கொடுங்கோன்னு கேட்டுவிட்டேன். என்ன சுவாமி இன்ஃப்ளேஷன் கூட அவளை ஏறலை, இதுனா இப்படி போட்டு இப்படி ரெண்டு மடங்கள்லாம் கேட்டிருக்கீர் அவள் அப்படி. இல்லைப்பா நீ கேட்கறது வாஸ்தவம் தான். இந்த பூனல் போது என்ன பண்ணுவான்னா முதல் நாள் உதகசாந்தி வச்சுப்பிட்டு அடுத்த நாள் காத்தால அந்த உபதேசம் ஆகும்போது போர்வையால் மூடிப்பிடுவான். அப்போ அப்பா பிள்ளை அந்த புரோஹிதர் மட்டும் என்னென்னோ குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருப்பா, என்னன்னு தெரியாது. அது என்னன்னு தெரியாதுன்னா அப்போ தான் பிரம்மோபதேசம் ஆகிட்டு இருக்கும். என்னென்னா புரோஹிதர் வாயால் சொல்லப்படாது, அப்பா தான் பிரம்மோபதேசம் பண்ணணும். பித்ரே பிரம்மோபதேஷ்டரேமே, அப்பா தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கு. அப்பா தான் பண்ணணும்னு இருக்குது அந்த இடத்த. ஏன்னா அப்பாவுக்கு இப்போ என்ன எடுத்து அவர் உள்ளே போயிருக்கார், உள்ளே போனோட தான் தெரியுது அப்பாவுக்கே இன்னும் ஆளேன்னு. இது அவருக்கு அந்த இடத்துல தான் பாயிண்ட் பிடிச்சிட்டார். அதனால் வந்து அவருக்கு முதல்ல பண்ணி வச்சுவிட்டு அப்புறம் அவர் இவருக்கு பண்ணி ரெண்டு மடங்காக கேட்டுவிட்டார் சம்பவம். நீங்கள் தப்பே இல்லை சுவாமின்னு விட்டேன். அதனால் அந்த மந்திரம்ங்கிறது அவ்வளோ முக்கியங்கிறதுக்காக நான் சொன்னேன். அந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். அந்த மந்திரத்திலேயே சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்னு ஆதித்த சம்ஹிதை ஸ்லோகம், சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம். அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லாம் இருக்குமாம், ஓமித்யே வியாகரே தனம இதி பஸ்டாத் நாராயணாயேது வரிஷ்டாத் ஓமித்யே காட்சரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி அப்படின்னு வரும் உபநிஷத்தில். 8 எழுத்துக்கு அவ்வளோ அர்த்தம் உண்டா,
அப்படின்னா அந்த நாமத்துக்கு கிடையாதா? ஏன்னா பிரணவத்தை எடுத்துட்டேன்னா நமஹா நாராயணாயன்னு வரும். பல பேர் என்ன நமோ நாராயணாய நமஹாம்பா, முன்னாடியே வந்து பித்தே ஒரு நமஹா, இதுக்கு பின்னாடி ஒரு நமஹா. அதனால பல மந்திரங்களுக்கு நமஹா பின்னாடி வரும், பலத்துக்கு நடுவில் வரும். அதனால அந்த நாராயண பதத்தை மட்டும் எடுத்துண்டு அவனுடைய அந்த நாராயண மந்திரம் எப்படி ரட்சிக்கும், கஷ்டத்தில் இருந்தாலும் ரட்சிக்கும், நாம் சுகத்தில் இருந்தாலும் சுகம் கொடுக்கும். கஷ்டதல் இரலே உத்கிருஷ்டதல் இரலி அப்படிங்கிறார். கஷ்டதல் இரலி உத்கிருஷ்டதல் இரலி, எஷ்டாதரும் எப்படி இருந்தாலும் நாம என்னை ரட்சிக்கும்ங்கிறார். அந்த நாம சங்கீர்த்தனத்தோடு அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அது சாதாரண குழந்தையா இருக்குமா? இல்லாட்டா அந்த குழந்தையை பற்றி இன்னைக்கு ஒரு 1000 பேர் கேட்பாளா, ஒரு 4 பேர் சொல்லுவாளா இல்லையா? சாதாரண குழந்தையா இருந்தா சொல்லியிருப்போமா? அந்த குழந்தை எப்படி அந்த நாமத்தை கேட்டுட்டு ஊறியிருந்தா அதை பற்றி இன்னைக்கு நம்ம உட்காந்து சொல்லிட்டு இருப்போம். அப்பேற்பட்ட குழந்தை நாராயண நாமத்தை கேட்டுதான். நாராயண சங்கீர்த்தனத்தின் பிரபாவத்தோடு பிறந்தது, அவதரித்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அவதாரம் ஆகாதா இது தாசர் வாழ்ந்து. இந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாச நாயகன் அப்படின்னு பேரை வச்சா. இந்த பேரை சுருக்கி வைக்கிறதுங்கிறது எல்லா தர்மத்திலையும் உண்டே. அதனால எப்போ நம்ம ஆங்கள்லாம் ஸ்ரீனிவாசன் சீனா ஆயிடுவார், பார்த்தசாரதி பாச்சுவா ஆயிடுபடுவார். அந்த பேர்லாம் போய் எடுத்து பாருங்க. இன்மை ஒரு புது புதுசா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவா, ஏதோ யாரும் வைக்காத பேரா ஒன்று சொல்லுங்க சுவாமி, பாதினேக்கு எப்படி தெரியும் யோசிச்சு பாருங்களேன். யாரும் வைக்காத பேர் நேக்கு எப்படி தெரியும், வச்ச பேர் இல்லை தெரியும். ஏ ஸ்ரீனிவாசன் சொன்னால் அதெல்லாம் ரொம்ப அடிக்கடி வெரி ரோட் ட்ராவல்டு பை, ரோட் லெஸ் ட்ராவல்டு பைன்னு ஃப்ராஸ் மாதிரிலாம் கேட்பா. எனக்கு அதெல்லாம் தெரியாது சுவாமி. பெரியவா வச்ச பேரையே நம்ம வச்சுடலாமே, இதில் என்ன ஒரு பெரிய ஒரு இன்னோவேஷன்? யாரும் வைக்காத பேராக வைக்கணும்னு, அது பேர் எடுக்கிற பிள்ளையா அப்புறம் இருந்தால் தேவையில்ல. பேரில் இப்போ என்ன வந்துட போகுது நமக்கு? ஸ்ரீனிவாசனா ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனா சாஸ்நாமத்தை வருது. இல்லாதவ கஷ்டப்பட்டு எங்கேயோ பேரை தேடி கண்டுபிடிச்செல்லாம் வைக்கவே வேண்டாமே. அதான் நவுன் எப்போவுமே ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு நவுனை தான் நம்ம வந்து பேராக வைக்கணும், வர்பெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது.
இல்லையா? இப்போ வந்து ஓடுறார் அப்படி கச்ச, அவளுக்கு என்னன்னா புதுசாக ஏதாவது ஒன்று வேணும், கச்ச அப்படின்னு பேர் வச்சுருவா. அந்த ஆள் வரும்போதே கச்சேன்னு சொல்லணும். அவ ஆரத்தி எடுக்கிறது, இந்த அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் வர்பு சுவாமி, இதெல்லாம் நவுன் கிடையாது. அதனால் எங்கள் ஆச்சாரியன் சொல்லுவார், நவுனை தான் வைக்க நம்பர். இப்போ நீங்கள் உடனே கேட்பள், ஏன் இப்படி வச்சா தேவையில்லையா? இது பாருங்க, தேவையில்லையான்னு இந்த புத்தர்க்கத்துக்கே நம்ம போக வேண்டாம். நாமகர்மா சாஸ்திரத்தில் நவுனை வைக்கணும் தான் இருக்குது. அதனால தான் 11வது நாள் நாமகர்மா பரணும்னு சொல்லியிருக்கா. ஆனால் க்ஷத்ரியாளுக்கு 12வது நாள். அதனால தான் ராமாயணத்தை நீங்கள் கூர்ந்து பாருங்கோ, ராமர் பிறந்து 12வது நாள் தான் நாமகர்மா நடந்திருக்கு. ஏன்னா க்ஷத்ரியாளுக்கு அந்த தர்மம்னு கோவிந்தராஜிய வியாக்கியானம். நாமகர்மா ஸ்ரீனிவாசன் வச்சா அவரே சீனப்பான்னு ஆயிட்டார். இந்த கர்நாடகா கோனல்னா நீங்கள் ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹள்ளி ஹள்ளி ஹள்ளின்னு வரும். எங்கே போகிறோம், தீர்த்தஹள்ளி, முத்தேஹள்ளி, நுக்கேஹள்ளி அப்படி தான் வரும். இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் வந்துட்டேன்னா புறம் புறம் புறம்னு நிறைய வரும். இப்போ நீங்கள் ஆந்திரா போயிட்டேன்னா பள்ளி 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 நிறைய வரும். அந்த மாதிரி அந்த ஊரில் அந்த தீர்த்தஹள்ளியில் பிறந்தவர் இவர் சீனப்பான்னு கூப்பிடுவா. அம்மா வந்து உட்காந்துட்டு வெண்ணெய் எடுப்போம். அந்த காலத்தில் எங்கள் ஆச்சாரியும் சொல்லுவார், அவர்லாம் காலக்ஷேபம் அப்போயே ஆரம்பிச்சுட்டாரு 1960s. அப்படிலாம் அயோத்தியா மண்டபத்தில் நிறைய உபன்யாசங்கள் நடக்கும். இப்போவும் நிறைய நடக்கிறது. அந்த இடத்துக்கு எல்லாரும் ஆற்றுலேருந்து எடுத்துன்னு வரும்போது ஹார்லிக்ஸ் பாட்டிலில் மோர் எடுத்துன்னு வந்துருவாளாம். நான் 2 மணி நேரம் தூங்கவும் படாது. பாவம் ஒரு மெனக்கெட்டு ஏதோ சொல்கிறார், கேட்கணும். அலர்ட்டாக வச்சுக்கிறது ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும். வங்கக்கடல் பெருமாளியான சாப்பில் தானே இருக்குது. வங்க கடல் கடைந்த மாதவனையும் கேசவனையும் திங்கள் திருமுகத்துனா போகும்போது வெண்ணெய் தரன்றும். அதான் நவநீதங்கிறது எப்படி அந்த பாகியம்லாம் கிடைக்கும். அதனால் பகவான் அங்கே ஆறுதை பார்க்கலாம். அப்பேற்பட்ட நவநீதத்தை அம்மா கிடையிறா. ஏன்னா காலங்கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி கடைஞ்சால்தான் வெண்ணெய் ஸ்திரமா இருக்கும், இல்லாட்ட திரிஞ்சு போயிடும். அதனால்தான் ஆண்டாள் வந்து அந்த இடத்த கேட்கறா, கிழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தங்கார் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவா எழுந்திராயிரும் ஒரு ஒரு அடையாளமா சொல்றாளா அந்த இடத்துல. மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோங்கிறா. ஏன்னா 6 மணிக்கு முன்னாடி எழுப்புறாளே அந்த பெண்கள்லாம் கடையிறாளே அந்த சப்தம் கூட உன் காதில் விழலியான்னு கேட்குறா ஆண்டாள். அதில் அம்மா கடையிறா வெண்ணெய், அந்த மோரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கும்போது குழந்தை பின்னாடியிலேன்னு வந்து வருது. அப்படியே கண்ணு மூடி எடுத்து, நான் யார் வந்திடீனி அந்த ஹேளு, நான் யார் வந்திருக்கேன்னு சொல்லு. இவ தெரியாத மாதிரி நடிக்கணும், ஏன்னா சீனப்பானா அப்படிங்கும் அது. அதனால அவன் நடிக்கிறா, யாரு நான் சந்தானா நான் கந்தானா அப்படின்னு கேட்குறா. இது கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாளும் மண்ணுவராம், யசோதை பிராட்டி பின்னாடி போய் அப்படியே அப்படி கட்டி பிடிப்பறாம். யசோதை அங்கே பெற்று போனாளேங்கிறார் குலசேகர ஆழ்வார். அந்த பெருமாள் கட்டி பிடிக்கிறாரே அந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்? ஹனுமாருக்கு கிடைச்சது. ராமாயணத்துல அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரசிருத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானன்னு பெருமாள் இந்த அரவணைப்பு திருவடி ஹனுமாருக்கு கிடைச்சது. இந்த அவதாரத்துல யசோதை கண்ணோ கிட்டியதுன்னா தேவகி கிட்ட பெத்ததாய் கிட்ட போறதுக்குள்ள 10 வயசு ஆயிடுத்தவருக்கு. ஆனா அம்மா இந்த யசோதையை தானே கட்டி பிடிக்க முடிஞ்சது. அதனாலதான் எத்தனையோ லட்சம் கோடி கணக்கு பெண்கள் இருந்தாலும் அந்த கோடியில் ஒருத்தி யசோதை, ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளரங்கிற ஆண்டாள். அந்த ஒருத்தினா ஒன்னு இல்லை, கோடியில ஒருத்தின்னு அர்த்தம். இந்த 1000இல் 1 பாட்டெல்லாம் பாடுற பாருங்க, இவர் 1000இல் 1 கோடியில் ஒருத்தி. அதனால அப்பேற்பட்டவள். இந்த இடத்துல அப்படியே அம்மாவை போய் கண்ணை மூடிடுவரான் சீனப்பர். இது கிருஷ்ணர் பண்ற மாதிரியே இருக்குமா யசோதை கிட்ட? அதை சொல்றார், மெல்ல மெல்லனே வந்தனே அப்படின்னு மோகனமா சொல்றார். மெல்ல மெல்லனே வந்தனே கோபம் கேளே, மெல்ல மெல்லனே வந்தனே கோபம் கேளே. Yeah.
சந்தன விடல தூகி பாடிரே மேக நாகவேணிய மெல்ல மெல்லனே வந்தனே கோபம் மகளே மெல்ல மெல்லனே வந்தனே குழந்தையானது தவழ்ந்து வருமாம். அவர் தவழ்ந்து வரும்போது ஒரு அழகு சொல்றார். இன்னைக்கும் நீங்க பெரியாழ்வார் திருமொழியை உருவாட்டியாவது சேவிக்கணும். கண்ணன் எப்படி தவழ்ந்தான், எப்படி வளர்ந்தான், கையில் எப்படி வெண்ணையை பிடிச்சுண்டார். ராமாவதாரத்தை அந்த கட்டத்தில் அனுபவிச்சவா ரொம்ப குறைச்சல். ராமர் எப்படி தவழ்ந்தார், ராமர் எப்படி கொப்பளிச்சார் அப்படின்லாம் யாரும் சொல்லவே மாட்டார். ராமர் பிறந்தார், 12 வயசு ஆயிடுத்து, காட்டுக்கு போனார், கஷ்டப்பட்டார், வந்துவிட்டார். ஆனால் கிருஷ்ணாவதாரம் அப்படி இல்லை. 12 வயசுக்குள்ள என்னெல்லாம் பண்ணார் பகவான். அந்த கையில் வெண்ணெய் பிடிச்சுட்டு இருப்பார் பகவான். அது வெண்ணையும் சாப்பிடவும் முடியாது, ஏன்னா கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க. இவர் தவழ்ந்துட்டு இருக்கார், கொஞ்சம் வருமலான திரும்பி கொஞ்சம் நன்னாவே இருப்பார். அதனால் அதாவது சொல்லுவா பாருங்க, ப்ராஸ்பரஸ் ப்ராஸ்பரிட்டியாக நல்ல நல்ல ஸ்தூல சரீரமாக இருப்பார். அதனால் அவரால் வந்து வாய்கிட்ட எட்ட முடியாது. ஆனால் வெண்ணெய் வாயில் வச்சுட்டு சாப்பிடாமையும் இருக்க முடியாது, வாயில் ஜொல்லு சொட்டும், ஐயோ கையில் இருக்குது வாய் கட்ட மாட்டேங்கிறதேன்னு. அப்படிங்கிறதுக்குள்ளே தவழ்வர், அது உருகிப்படும், உருகிறதுல இன்னும் வழுக்கும். வழுக்கும் போது அந்த இடுப்பில் போட்டு இருக்க ஒட்டியானோ அது கிளு கிளு கிளுன்னு சத்தம் பண்ணும். கட்டி தட்டி கமே கலித்த மணி கண்டி கட்டி தட்டி கமே கச்சித மணி கடல விஜமானம் கூட்டில பரகுல சமோஜ்வல மனசேவிதம் தற்பதம் சிந்தயம். இன்னொரு அழகான திருஷ்யமா இருந்திருக்கும். பாண்டி மகாபிரிவா ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ படுத்த படுக்கையா இருக்கும்போதும் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பக்கத்துல இருக்கணும்பா. அந்த தசமஸ்கந்தம் பாகவத பாராயணம் பண்றவாட தெரியும். அப்படியே ஆரம்பிச்சு விடுவோம், இந்த சுவாயம்பூமனு சரித்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு, கபிலோபதேசத்திலேருந்து ஆரம்பிச்சு, வராவதாரம் சொல்லி, நரசிம்மாவதாரம் சொல்லி போரும் போரும் உபன்யாசத்தை எப்போதான் கிருஷ்ணாவதாரம் வரப்போறதோன்னு அங்கே காத்துருப்போம். 7 சப்தாகத்துல முதல் 3.5 முடிஞ்சுவிடும். அப்பா எப்போதான் கிருஷ்ணர் வரப்போறாரோன்னு ஆயிடும். அது 1.5 அவர் தவழ்ந்தார் வளர்ந்தார் குப்பிச்சார் சாட்டர் போனார் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஆயிடும். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம். அப்பேற்பட்ட அணோர் அணியான் மகதோ மகியான்ங்கிறது வேதம். சின்ன வஸ்து எது உலகத்தில் இருக்கோ அதை விட சின்னதாக இருப்பான் பகவான். இப்போ அணுன்னா நம்ம ஆட்டம்னு வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்லலையே. அணுன்னா இருக்கிறதுக்குள்ளே சின்ன வஸ்துன்னு விட்டார். உடனே அணுசக்தி நகர் அப்படின்னு பாம்பேயில் ஒன்று கண்டுபிடிச்சு விட்டா ஆட்டம் இருக்கிற இடம்னு. ஆனால் இப்போ ஒருத்தர் சொல்கிறார் ஆட்டம் கூட பிரிக்க முடியும்னு. அப்படின்னா உங்கள் பகவான் அதில் இருப்பாரான்னு கேட்பார். அவர் அணுன்னா ஆட்டம்னு சொல்லலையே, எது இருக்கிறதுக்குள்ளே சின்னதோ அதுதான் அணுன்னார். அதனால நீங்க எப்படி அதை பிரிச்சாலும் அதுதான் அணு. அதுக்குள்ளயும் பகவான் இருப்பாரான். அணோர் அணியான், எது உலகத்துல பெருசோ அதை விட பெருசா இருப்பான். மகதோ மகியான் சர்வவியாபின்னு பேர் பகவானுக்கு. விஸ்வம் விஷ்ணுவும் வஷட்காரஹா, 3 திருநாமங்கள் எங்கேயோ கேட்டாப்புல இருக்கும், சஹஸ்ரநாமத்துல வருது. அதனால விஸ்வம் விஷ்ணுவும் வஷட்காரம் வருதா. விஸ்வம்னா எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, ஒருத்தர்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆல் இன் ஒன். ஆனால் அவர் தான் அந்த எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கார். த ஒன் இன் ஆல் இஸ் விஷ்ணு. விஸ்வம் ஆல் இன் ஒன், விஷ்ணு ஒன் இன் ஆல். பிரியர் தான் அடுத்தடுத்த திருநாமம். அதனால பீஷ்மாச்சாரியர் எப்படி பார்த்து வச்சிருக்கார் பாருங்க, அதையே தான் அணோர் அணியான் மகதோ மகியான். அப்பேற்பட்டவன் இங்கே எங்கே இருக்கான், இடக்கை வழக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரையாக இருக்கக்கூடிய யசோதையின் வீட்டில் இருக்கார். அவளுக்கு ஆச்சாரனால ஆ கூட தெரியாது நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஆச்சாரமாக அப்படி இருக்கார். அப்படி இருக்கார்.
அப்பேற்பட்ட ஜகத்தையே உத்தாரணம் பண்ணக்கூடியவனை அவன் ஆட்டி வச்சாளே யசோதை இல்லையா. அந்த எதி சக்னோஷி கச்சத்வம் அதி சஞ்சல சேஷ்டித அவனை பிடிக்கிறது முடியாது. ஆனா உரல்ல கட்டி வச்சுட்டாவோ வியாக்கியாதா நம்பிள்ள எடுத்த எது உரல் எது கிருஷ்ணர்னே தெரியலையா. ரெண்டும் கருப்பா இருக்கு, ரெண்டும் மேல பெருத்திருக்கு, இடையில சிறுத்திருக்கு, கீழே பெருத்திருக்கு. ஆனா கண்டுபிடிச்சு விட்டாரா நம்பிள்ளை எப்படின்னு வியாக்கியானத்துல, ஒன்று அழுதது காணும் ஒன்று அழவில்லை. உன் அழுதுதான் உன் அழலியாம். இந்த படவாங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல 61வது ஸ்லோகத்தை தேசிகன் தயாசதகத்துல எடுக்கிறார். அபிக்யாத படவாம்னு எடுக்கிறார். படவா அப்படின்னு அப்படி கைய ஓங்கினா அழ ஆரம்பிச்சுட்டார். நான் அடிக்கவே இல்லை, எது கழற கேட்டாவோ. நீ அடிச்சுட்டு அழுத என்ன பிரயோஜனம் தான், அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதேனாராம் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு இருந்த பாக்யம் இந்த லீலாவதிக்கும் கிட்டியது. சீனப்பர், இந்த சீனப்பரை கட்டி போட்டாளாம். எப்படி யசோதை கண்ணனை கட்டி போட்டாளோ ஜகத்தை உத்தாரணம் பண்ணக்கூடிய ஜகதோத்தாரணனை. நெல்லிக்காய் சேர்த்தாளாம் இதை எடுக்கிறார் ஆழ்வார் பாசுரத்துல. அது என்ன தொடவிருக்கணும், அது ரெண்டு காலுக்கு நடுவில் வச்சோன்னு வழுக்கிறது கிருஷ்ணருக்கு. அப்போ சட்டுன்னு அந்த குழந்தை பெருமாள், பெருமாள் யாரு, சாக்ஷாத் பகவான், அந்த வழிக்கெடுத்தூன்னு பயந்த உடனே யசோதை காலை பிடிச்சுன்னு விட்டான். இது ஆழ்வாருக்கு தாங்கலை. உன் திருவடியை தேடுறதுக்காக நாங்கள் வரோம்,
என்னன்னா, நீ அந்த இடைச்சி காலை பிடிச்சுக்கிறியே, இந்த சௌலபிய காஷ்டையும் சௌஷீல்ய காஷ்டையும் இங்குதான் இருக்கின்றதோ, இதை விட நீ எளியவனா இருக்க முடியுமா? நம்மாழ்வா சொன்னார், பத்துடை அடியவர்க்கு எளியவன். அவ்வளவு சிம்பிளாம் பகவான். அதனால அப்பேற்பட்ட திருஷ்யம் ஆழ்வார் பாசுரத்துல தெரியறது. அதே பகவத் பிரபாவம் கேட்டுன்னு இந்த சீனப்பர் வளர்றார். சீனப்பர் வளர்ந்தாலும் அவ அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால எல்லாம் பார்ப்பார். நான் பம்பாயில இருக்கும்போது 9 அஞ்சு இன்டர்ன்ஷிப் நான் வந்து ஷஹாட்ல போய் லெபார்டரியில போய் பார்ப்பேன். 5-9 என்ன பண்றதுன்னு தெரியாது. சாயங்காலம் 4 மணி நேரம் டிவியில அது ஒன்றும் இல்லை, பார்க்கவும் முடியாது. பேப்பரை எவ்வளவு வாட்டி உட்காந்து படிச்சுட்டு இல்லையா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்து ஒரு இடத்துல போய் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தேன். 7 நாளில் நமக்கு ஏதோ வரத 2-3 அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். 6 நாள், 1 நாள் மிஞ்சி பிடித்தா அதுலேயும் என்ன பண்ணுறது. அப்போது நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுற இடத்துல போய் கேட்டேன், அவள் மார்வாரி, அதனால அவகிட்ட போய் சொன்னேன், நான் சம்ஸ்கிருதம் கற்றுத்தரேன், எவ்வளோ வாங்கி பிரியில ஃப்ரீயாகவே கற்றுத்தரேன், யாராவது வந்தால் போகிறோம் சுவாமி. பெரிய நோட்டீஸ் போட்டேன், ஒத்தரும் வரல. யாராவது ஃபோன் நம்பர்லாம் போட்டு காண்டாக்ட் பண்ணுவாளான்னு பார்த்தா நான் ஃபோனையே பார்த்துட்டுருப்பேன், ஒன்றும் வராது. கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறியா, அது வாங்கிக்கிறியா, இது வாங்கிக்கிறியா தான். அதனால் சரி விடாதுன்னு அவரை போய் கேட்டேன், சுவாமி நீங்கள் இடம் கொடுத்துட்டீர். அவர் சொன்னார், நீர் மார்வாரிக்கு உட்காந்து சொல்லணும், பெனிஃபிட் என்னன்னு எழுதுங்கோ. இப்போது பெனிஃபிட் என்னன்னு எழுதணும்னா, அடியன் கற்றுண்டது இல்லையே, எங்கள் அம்மா கொண்டு விட்டா எங்கள் ஆச்சாரியன் ஸ்லோகம் கற்றுக் கொடுத்தார், அதை கேட்டுவிட்டு வந்தேன். வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் லேர்னிங் திஸ்னால் கேட்கலையே, கேட்டு பழக்கம் இல்லை. உடனே எங்கள் ஆச்சாரியன் கால் பண்ணேன், சுவாமி ஸ்ரீஸ்துதி படித்தா என்ன பலன் சொன்னார், சப்பட் பாடுக்கே அப்படியே கொட்டும். நான் அதில் எழுதிட்டேன், இட் வில் ரெயின் கோல்ட் இன் யுவர் ஹவுஸ். 100 பேர் சேர்ந்தா சுவாமி நவமாட்டியது. திருப்பி நோட்டீஸ் போட்டேன், பெனிஃபிட் சொன்னால் தானே உண்டு இல்லையா, இப்போ நான் புரந்தரதாசி சரிதான் சொல்லி முடிப்பேன், பெனிஃபிட் எப்படி சொல்லிட்டா கண்டுபிடிவேன். அதனால் முடிக்கும் போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியே சொல்லுவேன், கலவடாதீங்க. அதனால் பெனிஃபிட் சொன்னால் தானே உண்டு. அதனால் இந்த சீனப்பருக்கும் அதே புத்தி வந்துடுத்து, பிஸ்னஸ் பார்த்துட்டதுனால நாராயண நாமம் சொல்றதுனால என்ன, அது என்ன பாருங்கோ, சின்ன வயசுல கேட்டும் இந்த நாம சங்கீர்த்தனம் இப்படி இருக்குன்னா ஒண்ணுமே கேட்கலன்னா இப்படி இருக்கும் பாருங்கோ, கேட்டதுக்கே இது. அதனால இப்படி இருக்கார் சீனப்பர். அவர் அப்பாவுக்கு அசிஸ்டண்டா இருக்கார், அப்பாவுடைய பிசினஸ் ஃபேமிலி பிசினஸ், இப்பெல்லாம் எம்பிஏலயே இஃப் யூஆர் ஓனிங் ஃபேமிலி பிசினஸ் தனியே ஒரு கோர்ஸ் இருக்கிறாள், அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு ஏழை பிராமணர் கையில தம்பூராவை மீட்டின் வந்தார், ராமநாமம் சொல்லிகிட்டே வந்தார். பாருங்கோ, சஹசிரநாமத்தில் என்ன ஒரு விசேஷம் தெரியுமோ, அது துவாபர யுகத்தில் மகாபாரத காலத்தில் பீஷ்மாச்சாரியால் யுதிஷ்டிரன் 6 கேள்வி கேட்கிறான், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பியேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்தா பிராப்னயுர் மாணவாக சுபம் கோதர்மஹா சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்துஹு ஜன்மசம்சார பந்தனாத் ஷட் பிரஷ்னி 6 கேள்வி கேட்கிறார் யுதிஷ்டிரர் தர்மராஜர் பீஷ்மாச்சாரியாவை பார்த்து. பீஷ்மாச்சாரியால் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார், என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார், விஸ்வம் விஷ்ணு வசட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருது பூதபிரது பாவோ அப்படின்னு சஹசிரநாமத்தை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த உடனே சஹசிரநாமத்தால் 1000 பேரை சொல்லியிருக்காள், இந்த 1000 பேரும் தனித்தனியா இல்லாட்டா ஒத்தரேவா. பீஷ்மாச்சாரியா சொன்னார், உனக்கு போய் சொன்னேன் பாரு, ஒத்தருக்கு 1000 நாமம், யார் அவர் யுதிஷ்டனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்காதா, ஹூ இஸ் ஹி. தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனா, உன் பக்கத்தில் திஸ் கிச்சு, இவர் தானா, ஏன்னா பெருமாள் சாதாரணமாக பழகிறாரோனோ அது தெரியல, அந்த 1000 நாமம் கிருஷ்ணரை சொல்கிறதுன்னு. இதே கேள்வியை அம்பாள் வந்து பர்வதராஜகுமாரி பர்வதவர்தினி கேட்டாள் சிவபெருமான் கிட்ட. சிவபெருமான் என்னமோ 5 நிமிஷம் 3 மணித்துட்டு வந்துட்டார், நம்மளை மாதிரி என்னென்ன சஹசிரநாமம் சொல்லிட்டு வந்திருக்கார். சுவாமி உம்மால் சொல்ல முடியுது சஹசிரநாமம், பண்டிதர்களால் முடியும், சாதாரண மக்களால் முடியாதே, சுலபமாக சொல்லுங்கோ, கேன உபாயேன லகுனா ஷார்ட்கட் ஏதாவது சொல்லுங்கோ. அவர் சொல்கிறார், சஹசிரநாமம் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லியிருந்தாலும் சாரம் ராமநாமம் தான், சஹசிரநாமத்துக்கே சாரம் ராமநாமம் தான் எடுக்கிறார். அதுதான் பல உபன்யாசங்கள் அடியும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பல பேர் சொல்லி கேட்டுக்கலாம். கட்டபயாதி சங்கியான்னு எப்படி இந்த மேலக்கர்த்தா ராகங்களுக்கெல்லாம் எடுக்கிறாளோ, தீர சங்கராபரணம்னா அந்த தீரவை நீங்கள் போட்டேல்னா என்னென்ன நம்பர் வருதோ ரொட்டேட் பண்ணி போட்டால் கட்டபயாதி சங்கியா, அதுக்கு கேட்ட ப யாதி முதல் அக்ஷரத்தெல்லாம் சேர்த்து அதுக்குன்னு ஒரு எண்ணிக்கை கொடுத்து வச்சுருக்கா. ஏன்னா அக்ஷரங்கள்லாம் சிவபெருமான் உடுக்கையிலேருந்து வருதோனோ அதுக்கு டுக்ருங்கரணம்னு பேர். டுக்ருங்கரணத்தில் த ரூல் சேஸ் தட் எவ்ரி லெட்டர் ஷுட் பி அசைன்ட் அ நம்பர். அந்த லாங்குவேஜில் இங்கிலீஷ்லாம் நீங்கள் போட முடியாது, ஆப்பிள்னா ஏக்கு கீழே 1, பிக்கு கீழே இது 16, ஏ 1+16 அந்த லாங்குவேஜில் அந்த ரூல் கிடையாது, சான்ஸ்கிரிட்டில் உண்டு. அதனால தானே ஊப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு நாங்கள் சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணலாம்னு நாங்கள் கம்ப்யூட்டரில் சொல்கிறோம். தெர் இஸ் அ ஸ்பெஷல் நம்பர் டு எவ்ரி ஆல்பபெட்.
இப்போ ர ஏ ர ல வ ர ரெண்டாவது அக்ஷரம், ப ப ப ப ம ம அஞ்சாவது அக்ஷரம், ராமல ரெண்டு அஞ்சு, டூ இன்ட்டு ஃபைவ் டென். ஏன்னா குணத்வே அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் உண்டு. குணத்வேனா குணம்னா ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அதனால பெருமாளுடைய நாமம் மல்டிப்ளிகேஷன்னா யூ ஷுட் மல்டிப்ளை த நம்பர்ஸ். ராமல ரெண்டு அஞ்சுனா டூ இன்ட்டு ஃபைவ் டென். ஸ்ரீ ராம 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 இத்தினா டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் தௌசண்ட். அதனால தான் ஆயிரம் சொன்னதுக்கு சமானம் கட்டபயாதி சங்கியா வச்சு சொல்கிறான். முடியலன்னா சொல்லணும்னு சொல்லி அதுவும் சேர்த்து. இப்போ ஏகாதசி விரதத்தில் உண்டோனோம், நிர்ஜலமாக இருக்கணும். முடியலன்னா பழத்தை சாப்பிட்லாம், முடியலன்னா இட்லியை சாப்பிட்லாம். நம்ம முதல்ல எடுத்துருவோம், இட்லி எடுத்துருவோம். அதுலேயும் பல இட்லிகள் பகுதா ஸ்ரோதவியா பகுபிய ஸ்ரோதவியான்னு அடுத்த ஏகாதசியும் பசி எடுக்காத அளவுக்கு. இன்னைக்கு ஏகாதசி விரதம் தெரியுது பார்த்தாலே. அதனால இது ஸ்ரீராமர், அந்த ராமர் சீதையோடு இருக்கின்றார். இதே கிருஷ்ணருக்கான அந்த ப்ராப்ளம் வந்துடும், யாரோடன்னு ருக்மிணியை முதல்ல ரேஷன் கார்டை பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ருக்மிணி, சத்யபாமா, இப்போ ஜாம்பவதி, இவருக்கு ஒரே சிம்பிள் ரேஷன் கார்டு. ராமருக்கு அஞ்சு கேஜி அரிசி கொடுத்தா போதும், ஏன்னா ஒரு சீதை தான் இருக்கா. அதனால அப்பேற்பட்ட ராம 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 சீதான்னு பாடுறார் தாசர்வாள். ராம 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 சீதா ராமநாமத்தையே பாடின் வந்தார். கையில் தம்பூராவை மீட்டின்றே வந்தார். இவர் அப்பாவான வரதப்ப நாயகர்கிட்ட போகிறார். வரதப்ப நாயகர் சொன்னார், இன்றைக்கி வேறு காரியம் இருக்குது, என் பிள்ளை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு சீனப்ப நாயகனை முன்னாடி கொண்டு வந்தார். சீனப்ப நாயகரை பார்த்து அந்த அந்தனர் சொல்கிறார், இன்றைக்கு கொஞ்சம் தனம் வேணுமே, எந்த பொருளை வைக்க போறீர் அவர் கேட்டார். ஏதாவது வச்சா தானே கிடைக்கும், ராமரே அடகு வச்சு தானே காட்டுக்கு போக முடிஞ்சுது. சுவாமி, ராமர் அடகு வச்சாரா, இது என்ன புது கதையாக இருக்கே. ஏன்னா இப்போ ராமாயணத்திலே பல வருஷன் வந்து சீதை வந்து முன்னாடி ஜாதகம் பார்த்தா அதனால் காட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாளே. இந்த அக்னிக்குள்ளே போனது ஒரு சீதைன்னு சொல்கிறாளே, பின்னாடி இன்னொரு சீதை வந்ததாக சொல்கிறாளே, இதெல்லாம் என்ன? அப்புறம் ஹனுமாருக்கு வந்து ஒரு பிள்ளை மகரத்வஜன் ஒருத்தர் இருக்கிறதா, என் குழந்தை வந்து சோட்டா ஹனுமார்னு ஒரு சீடியில் பார்த்துருக்கு, அது என்ன சொல்கிறாள்? இப்போ என்ன எடுத்துன்னா, இப்போ ஒரு வால்மீகி என்ன எழுதினான்னு அவரை பார்த்தா தான் தெரியுது. ஏன்னா இவ்வளவு ராமாயணம் வந்துருத்தோனும். அந்த ராமாயணத்தில் இருக்குது ஒரு இடம் நல்லா கூர்ந்து கவனிங்கோ. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதன் வரார் சித்திரக்கூட்டத்துக்கு, வந்து கேட்குறார், அண்ணா நீ மறுபடியும் வந்துடணும். நம்மளால சொல்லி பாப்பா அடி தேவையில்லை, கூட்டுனா போயிட்டுருக்கேன், நானும் போயிட்டுருக்கேன், வாப்பா பரதா நீ எப்போ வருவேன் காத்துன்ட்டு இருந்தேன், பரவாயில்ல வந்துட்டியேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் சொல்லி. அவர் இல்லை இல்லை எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். அப்போ இவர் ஜாபாலி சொல்கிறார், உங்கள் அப்பா தானே போயிட்டார். இதுதான் ஆர்குமெண்டேட்டிவ் இண்டியன் அத்தாரிட்டேட்டிவ் இண்டியன் அமர்த்தியா சென் முதல் பேஜில் எடுக்கிறார். ஜாபாலி செட் ஈவன் ஏத்தீசம் எக்ஸிஸ்டட் இன் தோஸ் டேஸ். யார் யா இல்லைன்னா இருந்தது, ஆனால் அது ஒத்துண்டோமே, டாலரன்ஸ் இதில் தானே தெரியுது இல்லையா.
அதனால ஜாபாலி சொன்னார், உங்கள் அப்பா போயிட்டார், உங்கள் அப்பாவே போயிட்டார், அப்புறம் எதுக்குப்பா அதெல்லாம் ஃபாலோ, அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தானே ஃபாலோ பண்ணணும், உங்கள் அப்பாவே போயாச்சு. அப்போ ராமர் சொன்னார், எங்கள் அப்பா பண்ண ஒரு பெரிய தப்பு, ஒன்றை போய் மந்திரியாக வச்சிருந்தாரு, அதுதான் அவர் பண்ண பெரிய தப்புன்னார். அப்போது ராமர் சொல்கிறார், ஐ கேனாட் கம் பேக், ஏன்னா மீடியாலெலாம் தப்பாக போட்டுருவா, ராம் ஹேஸ் டிட்ராக்டட், சோர்சஸ் ரிவீல்டு அப்படின்லாம் போட்டுருவாப்பா, அதையே ராத்திரி போல் சொல்லிகிட்டே இருப்பா, வேண்டாம் நான் காட்டுக்கு 14 வருஷம் தானே போயிட்டு வந்துடுறேன்னு ராமர். பரதன் விடுறதா இல்லை, நானும் வருவேன். இப்போ எப்படி பாருங்க, ஒருத்தர் ஒருத்தரா வர ஆரம்பிச்சுட்டா காடு நாடாயிடும், நாடு காடாயிடும். ராம சொன்னார், லக்ஷ்மணன் தேவையில்லை, இருக்கட்டும், அவன் இருக்கிறதே சீதைக்கு அவ்வளவா தளிக பண்ண தெரியாது, அவருக்கு தெரியும், அதனால வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. அதில் கூட அவன் சீதை ரொம்பலாம் அழட்டிக்க மாட்டான், ராமர் பக்கத்தில் உட்காந்து சீதாராமரா பத்ராஜலத்தை காட்சி கொடுத்து புடவையெல்லாம் தூச்சி அதெல்லாம் பண்ண தெரியுமா. லக்ஷ்மணன் இருக்கார், அஹம் சர்வம் கரிஷாமி, எல்லோ காரியமும் நான் பார்க்கறேன்ட்ட, யாராவது நமக்கு அப்படி சொன்னால் நல்லா இருக்கும்னு கூடவே வச்சுருக்கார். பரதன் வந்து விடுறதா இல்லை. அப்போ வசிஷ்டர் பார்த்தார், அவர் ராமரை பார்த்து சொன்னார், அதை கொடுத்து. ராமர் புரிஞ்சுட்டார், நம்மளான எதை புரிஞ்சுட்டார். இப்போ உபன்யாசத்தையே பல பேர் கிளம்பணுமா, இன்னைக்கு யாரும் அப்படி சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால புரிஞ்சுட்டார் ராமர். இப்போ அவர் லக்ஷ்மணரை பார்த்து, அதை எடுத்துன்னு வா, ராமாயணத்தை இருக்கு, அதை எடுத்துன்னு வா. எல்லாரும் பார்க்குறா, எதையோ எடுத்துன்னு வர சொல்கிறார். என்ன, லக்ஷ்மணர் ராமருடைய பாதுகையை எடுத்துன்னு வர்றார். நான் போட்டுன்னு வந்துட்டுருப்பேன், அவர் கையில் எடுத்துன்னு வந்தார், நமக்கு அவ்வளோதானே. அவர் பாதுகைன்னு அப்படி ஏழி அங்கே வச்சுப்பிட்டு ராமர் சொல்றார், பரதா இதை எடுத்துன்னு போனார். தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதிவிட்டார், ராமர் அடகு வைத்தார். அடகுன்னா இப்போ பாருங்க, இப்போ இந்த செயின் போட்டுருக்கேன், இதுக்கு வந்து 20,000 ரூபாய் வர்த்துன்னு வச்சுக்கோங்க. அடகு கடைக்காரங்கிட்ட போய் வச்சா எவ்வளோ ரூபாய் கொடுப்பார், 1,000 ரூபாய் ஏதாவது சொல்லுங்கண்ணே, 10,000 கொடுப்பாரு, பரவாயில்ல யாருன்னு சொல்லுங்க, நான் போகிறேன். அதனால 20,000 ரூபாய் வர்த்து வச்சா பாதி விலை தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ ராமர் தன்னை மீட்டுக்கணும், அடகு கடைக்காரன் பரத்லால், பரதர் தான் அங்கே அடகு கடைக்காரன் பரத்லால், அவர்கிட்ட ஏதாவது ஒன்று அடகு வச்சாதான் தன்னை மீட்டுக்க முடியும். அப்படின்னா தன்னை மீட்டுக்கணும்னா தன்னை விட விலை உயர்ந்த ஒரு பொருளை அவர்கிட்ட வச்சாதான் தன்னை மீட்டுக்க முடியும். அவர் யோசிச்சார், நம்மளை விட விலை உயர்ந்தது எது, அதனால தன்னுடைய பாதுகை தன்னோட விலை உயர்ந்ததாம், பாதுகைய பரதன் கிட்ட அடகு வச்சுனுட்டு பாதுகையின் விலையில் பாதியா இருக்கக்கூடிய தன்னை மீட்டுண்டு ராமர் போயிட்டு வந்ததா தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல எடுக்கிறார். அவர் அங்க அடகு வச்சார். இந்த சீனப்ப நாயக்கர்கிட்ட இந்த பிராமணர் சுவாமி வந்து என்னுடைய தம்பூராவை பிடிங்கிறார். அவர் பார்த்தார், இந்த தம்பூராவை வச்சு என்ன பண்றது, இதுவும் மிதந்துதான் கேட்டார். ஏன்னா இப்போ இந்த மழை கால, இப்போது போன வருஷம்லாம் என்ன ஆழிமழை கண்ணா சொல்லும்போது நன்னா சொல்லுங்கோ, நன்னா ஆழிமழை கண்ணா சொல்லுங்கோ, 2-3 வாட்டி சொல்லுங்கோ எல்லாம் சொன்னேன், எல்லாம் ஜேத்து வந்துப்புது, இப்போ பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை இல்லையா. இப்போ வந்து ஏதாவது நிறுத்தத்துக்கு சொல்லுங்கோ, ஆதித்ய ஹிருதயமே சொல்லிட்டு இருக்கோம், அது சுட்டி எரிக்கிறதே, மார்கழி மாதம் மாதிரியா இருக்கு, நிறுத்துங்கோஞ்சனாலும் கஷ்டமாக இருக்கு, கொடுத்தாலும் கஷ்டமாக இருக்குது, கொடுக்கலனாலும் கஷ்டமாக இருக்கு. அதனால அவர் கேட்டார், இந்த தம்பூராவை கொடு. சரி, இதுக்கு எவ்வளோ கொடுக்குறது, 10 ரூபா கொடுக்குறேன்னார். 10 ரூபா இல்லை, இது சந்தனம்னார். ஆ, சந்தனமான்னு தேய்ச்சி பார்த்தா சந்தனம், ஏன்னா சிவமொக்கா தீர்த்தஹள்ளி கிட்டவெல்லாம் போனேன்னா வீடுகளிலே பல வீடு அந்த காலத்தை சந்தனத்தில் தான் கதவே பண்ணியிருப்பா. இன்னைக்கும் கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய காவேரி தாய் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது சந்தனத்தை எடுத்துன்னு வரதா பராசர பட்டர் எடுக்கிறார். துக்தாபிர் ஜனகோ ஜனன்யகமியம் ஸ்ரீரேவ புத்ரீவரஹ ஸ்ரீரங்கேஸ்வரமேத தர்ஹமிஹகிம் குருவாமி தீவாக்குலா சஞ்சாமர சந்திர சந்தன மகாமாணிக்க முக்தோத்கரான் காவேரி லஹரி கரைர் விததி தேவசகைவஸ்ரியா அப்படின்னு ரங்கராஜஸ்தவத்தை எடுக்கிறார் பட்டர். ஏன்னா காவேரி வந்து இன்னைக்கு நீங்க தலக்காவேரின்னு கூர்கு மாநிலத்தை இருக்கு, சின்ன இடத்துல தான் காவேரி இருப்போம், அப்படி விஸ்தாரமா வருவோம். அந்த சிவன சமுத்திரம் ஹொக்கானைக்கல் கிட்ட வரும்போது சந்தோஷம், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்கோம் பெருமாளை பார்க்கறதுக்குன்னு அந்த ஆர்ப்பரிப்புல குதிப்போம். அப்படி அந்த ஹொக்கானைக்கல் கிட்ட குதிச்சு ரங்கநாதரை சேவிக்கிறதுக்காக வரா, ரங்கநாயக்கிய சேவிக்கிறதுக்காக வரா, ரங்கநாயக்கி அவளுடைய பொண்ணு ரங்கநாதர் மாப்பிள்ளை ஏதாவது எடுத்துன்னு வரணும்னு அவர் ரெண்டு பக்கமும் சந்தன மரம் இருக்கான். அந்த வரக்கூடிய ஆர்ப்பரிப்புல அந்த சந்தனக்கட்டையெல்லாம் கீழே விழறதான், ஒன்னுத்துக்கு ஒன்னு தேய்ச்சிண்டு போறதான், முத்து மாணிக்க பவழங்கள்லாம் அதுல விழறதான். ரங்கநாதரை சேவிக்கணும்னு ஸ்ரீரங்கத்துக்கு வரா, அப்படியே மாப்பிள்ளையும் பொண்ணையும் பிடிச்சுன்ற மாட்டோமான்னு ரெண்டா அகண்ட காவேரி கொள்ளிடமா பிரிஞ்சு பெருமாளை கட்டி பிடிச்சுக்கிறதா பட்டர் ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார்.
அந்த சந்தனம், அந்த சந்தனத்தால இதை பண்ணிருக்காங்கிறார் அந்த அந்தனர். சந்தனமா? ம், சரி வேணா 15 ரூபா கொடுக்குறேன், வாங்கி வச்சுன்னு விட்டார். அப்போ அந்த அந்தனர் பாடின் போறார், மீட்டி பாருன்னு. ஆ, நன்னா வருதே, ஆ ஆ நன்னா இருக்கு. மீட்ட ஆரம்பிச்சுட்டியோனோ, ஒரு நாள் இந்த தம்பூரை உனக்கு உதவும், தம்பூரி மீட்டிதவா பவாப்தி தாட்டிதவான்னு பாடுற. தம்பூரி மீட்டிதவா பவாபி தாடிதவா, தம்பூரி மீட்டிதவா பவாபி தாடிதவா, ஆளல கட்டிதவா ஆளவ தட்டிதவ குரருணு செய்தவ, தம்பூரி மீட்டிதவா பவாபி தாடிதவா. கேஜய கட்டிதவ ஜய கட்டிதவ கலரய மெட்டிதவ, கஜய கட்டிதவ கலரய மெட்டிதவ, விடலல நோடிதவ விடலல நோடிதவ, வைகுண்டகே நோடிதவ விடலல நோடிதவ, வைகுண்டகே நோடிதவ தாடிதவ, தம்பூரிதவ பவாதி தாடிதவ, தாழவ தட்டிதவ குரோடு செய்தவ, தம்பூரி மீட்டிதவ பவாதி தாடிதவ. அந்தனர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு புறப்பட்டுடுறார். அதுக்குள்ள வரதப்ப நாயக்கன், சில வருஷம் ஆன உடனே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு ஒரு ஆசை, அதனால ஜாதக கட்டை எடுக்கிறார். அண்ணா சொல்லுங்க சார், அதை பத்தி இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்க. ஜாதகத்தை பத்தி வரேன் இப்போ, ஏன்னா இப்போ இன்னொரு 10 நாள்ல வாருங்கோ, எல்லாரும் வந்து இந்த வருஷத்துக்கு கன்னி ராசிக்கு என்ன, கடகராசிக்கு என்ன, ஜோதிஷ சாஸ்திரத்தை நீங்க எப்படி சொல்லுவேள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொல்றேன், நவகிரக நாயகனே நான் வேணா பெருமாளை பத்தி சொல்றேன், ஏன்னா நவகிரகங்கள் சத்தியமாச்சு, புராணத்தில் இருக்கு ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது வேதத்துடைய அங்கமாச்சு, அதனால ஜாதகம் பொய்யே கிடையாது, சத்தியம்தான், ஒழுங்கான வேலையில கணிச்சா சத்தியம்தான். ஆனா அதை நம்ம பெரியவாள்லாம் சட்டு சட்டுன்னு நின்னது உட்காந்தது பல தேக்கத்துக்கு இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நம்ம ஜாதகத்தை கொண்டும் போகப்படாது. அது வேதத்துல சொல்லியிருக்குன்னா எந்தெந்த கட்டங்களுக்குன்னு பெரியவா எடுத்து சொல்லியிருக்கா. கல்யாணத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு விதி, அதுவும் பார்க்கும்போது கொஞ்சம் விதத்தில் சஷ்டாஷ்டகமோ கேமத்ரும யோகங்களோ இருந்தால் அந்த இடத்துல பகவான் திருவடியில் கொண்டு வச்சுட்டு பார்வை ஒன்னா இருக்கான்னு பார்க்கணும். பிள்ளையும் அந்த பெண்ணையும் நிற்க வச்சுட்டு கண்ணு நன்னா பேசிக்கிறதான் பார்த்துட்டா கல்யாணம் பண்ணலாம்னு சூத்திரார்த்தம் ஆபஸ்தம்பர் எடுத்திருக்க, இதான் எழுதி வச்சுக்கோங்க, உதவும். ஜாதகம் புரிந்தலையே புரிந்தலேன்னு என்ன கண்ணு வச்சு நன்னா கண்ணு பேசிக்கிறதான்னு பார்த்து அப்படின்னு எடுத்திருக்காரு ஆபஸ்தம்பர். நம்ம அபிவாதையை சொல்லும் போது ஆபஸ்தம்பர் சொல்றோம் இல்லையா, அபிவாதையை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல தெரியாது, அதனால அதுல ஆபஸ்தம்ப சூத்திரமோ போதாயன சூத்திரமோ மாட்டினுடும் நடுவுல. அந்த ஆபஸ்தம்பர் சூத்திரத்துல எடுத்திருக்கார், கண்ணு ஜாடையை வச்சு எடுத்துள்ளான். ஒண்ணு, நவகிரகங்களை வழிபடலாமான்னு கேட்டா பிராச்சீன ஆகமத்துல நவகிரகத்துக்குன்னு சன்னதியே கிடையாதுன்னு இருக்கு ஆகமத்துல. ஆகமங்கள்ல பிராச்சீன ஆகமங்கள்ல நவகிரகத்துக்கு சன்னதி கிடையாது. அப்புறம் பிற்காலத்துல அமைக்க ஆரம்பிச்சா, இது சுத்தறது சரியா தப்பான்னு கேட்டால் நல்ல எக்ஸசைஸ் தான், சுத்துங்கோ, தப்பில்லை. ஆனால் இப்போ ஜாதகத்தில் ஒரு கேள்வி வந்துடுச்சு. இப்போ சனைஸ்வரன் படுத்துறாருன்னு வச்சுங்கோ, சனைஸ்வரன் படுத்துறார், சனைஸ்வரதி, யார் மெதுவாக நடப்பாலும் சனைஸ்வரன், அவர் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் மெதுவாக நடப்பார், சனைஸ்வரதி. அந்த சனைஸ்வரன் படுத்தினார்னா அவரை சுத்தலாமான்னு கேட்டால் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் படுத்துறார், அவர் எதுக்கு சுத்துவானே, நன்னா படுத்துங்கோ. சுவாமி யார் நம்மளை விடுவிப்பாலும் அவாகிட்ட தானே சுத்தணும், அதனால ஜாதகத்தை ரொம்ப பார்த்து மனசை குழப்பிக்காதீங்கோ. இது ஒரு விண்ணப்பமாக நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, பக்தி வளரணும்னா பகவான்கிட்ட விஸ்வாசம் உண்டாகணும், அவர் நம்மை ரட்சிப்பார். அந்த அந்த விஸ்வாசம் தான் ரக்ஷிஷதீதி விஸ்வாசகான்னு எடுத்தார் தேசிகன். அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றுமே ஒழிய, இவர்கிட்டயும் போகிறேன்
இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு யூபிஎஸ் பேக்கப் வச்சுக்கிற மாதிரி அவர்கிட்டயும் போறேன்னா இவர் விட்டுருவார். அவர் நம்மளை ரட்சிப்பாருங்கிற விசுவாசம். என்ன நடந்தா என்ன, நம்ம பாவத்தை நம்ம கழிச்சுட்டு தான் போனோம் சுவாமி. ஒன்லி பை சஃபரிங் வி கேன் வாஷ் அவே அவர் சின்ஸ். கஷ்டப்படும்போது இந்த மாதிரி தாசர் வாழ் சரித்திரமோ வாழ்ந்தெல்லாம் கேட்டால் அந்த சமயத்தில் கஷ்டம் மறக்கிறோம் பாருங்க, அதுதான் பக்தி உண்டாக்குற விஷயம். அதனால அப்படியே சேவிச்சு விட்டா இது போயிடும், இது எள்ளு வழக்கு அந்த பக்கம் ஏற்றுங்கோ, இது இல்லை தப்பு சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் பரிகாரம்ங்கிற ஒரு வார்த்தை ஜோதிஷ சாஸ்திரத்தில் கிடையாது. நீங்கள் இருந்தால் எடுத்து தாங்கன்னு நான் விட்டுடுறேன். பரிகாரம்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. இது நம்மளாக உருவாக்கக்கூடியது. கோவிலுக்கு போகிறோம் சேவிக்கிறோம், அதெல்லாம் அன்புனால பண்ணணுமே ஒழி, இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்குங்கிற பகவான்கிட்ட அந்த விஷயமே வேண்டாம். அவர் நமக்கு நல்லது நினைக்காம வேற யார் நினைச்சுட போறா? அவர் நமக்கு நல்லது பண்ண மாட்டாரா? அவரை சேவிக்க போனோம் அன்புனால, என்னழகா இருக்கார் பெருமாள், அந்த அழகில் நம்ம அனுபவிக்கிறோமே, அதுவே அவர் தயைக்கு பாத்திரமாயிடும். வேற எதுவும் பண்ணணுங்கிறது இல்லைன்னா, சகல கிரக பலனீனே சரசிஜாக்ஷான்னு எடுக்கிறார் புரந்தரதாசர். அதனால ஜாதகம் பார்க்கணுமான்னு கேட்டா அவர் ஆச்சாரம் சொல்லிட்டாராம், ஓரளவுக்கு பாரு ரொம்ப பார்க்காதேன்னு சகல கிரக பலனீனே ஒருவளை மணந்தார் சீனப்ப நாயக்கர். அவளும் ஒரு வேதம் படிக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவள். அதனால வேதம்ங்கிறது அவ்வளோ முக்கியம். நமக்கு வேதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால வேதத்தை தப்பா சொல்ற இடத்துலையோ வேதத்தை விமர்சிக்கிற இடத்துலையோ இருக்கப்படாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா வேதம்ங்கிறது மாதா, அந்த வேதத்திலேயே எடுக்கிறா. சாம வேதத்தின் முதல் வார்த்தையே பசுவை கொல்லக்கூடாதுன்னு தான் முதல் மந்திரமே சாமவேதத்தில். அதுக்குல இப்போ டிபேட் வேற நடக்குது பாருங்க. அதனால பசுங்கிறது தாய்க்கு சமம். இந்த வேத படிக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவள் இவள், லக்ஷ்மி அம்மானு பேரு. அவளை சீனப்ப நாயக்கருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். மாமியார் லீலாவதி போய் வரவேற்கிறாள். நீ வர வேளை எங்கள் வீட்டில் சமிருத்தி சேரணும், நீ வரக்கூடிய வேளை எங்கள் வீட்டில் பல சந்ததிகள் விருத்தி ஆகணும். இல்லையா, இப்போ யாராவது ஆற்றுல நுழையிறான்னு வச்சுக்கோங்க, ஹே ஷேர் ஹஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%னா எவ்வளோ சந்தோஷம். வாங்கோ வாங்கோ சுவாமி உட்காந்து நீங்கள் வந்தே பாருங்க எப்படி ஆயிடுச்சு. அப்படி யாரும் நீங்கள் சொன்னதே இல்லை. நீங்கள் கரண்ட்டு போயிடுதுன்னா நீங்கள் வந்தபோது, நம்ம போனால் கரண்ட் இருக்கிறதும் போயிடுது. அதனால் அந்த லக்ஷ்மி அம்மாவை வரவேற்கிறாள் லீலாவதி. சாக்ஷாத் லக்ஷ்மி நினைச்சு, இன்றைக்கும் கல்யாணங்களில் மாமனார் வந்து மாப்பிள்ளை காலை வருடி விடுறாரு விஷ்ணு ரூபேன, அவரை விஷ்ணுன்னு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நினைப்பார்.
அப்புறம் தான் தெரியும் அது விஷ்ணுவாக இருக்கார் ராவணனாக மாறுறதுக்காக. ஏன்னா அது அந்த காலத்திலே ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்கா, ஜாமாதா தசமோகிரகான்னு விட்டா. ஒம்பது கிரகத்தில் பத்தாவது கிரகம்னு ஒன்று தான், மாப்பிள்ளைக்கு பத்தாவது கிரகம்னு பேரான். ஒம்பது படுத்தாத பாடெல்லாம் இது வந்து படுத்துறதே, ஜாமாதா தசமோ அப்படி நம்மளாம் நல்லவாள் வராதவாளை பற்றி பிச்சு. அதனால அந்த லக்ஷ்மியான அந்த லக்ஷ்மி அம்மாவை வரவேற்கிறார். பாக்யலக்ஷ்மி வரம்மா நம்மும் மணி சோபாக்யலக்ஷ்மி கனக ரிஷிய கதையுத பாரே மனகே மானவ சித்திய தோரே தினகர கோடி சமயத்தில் ஒரு நாள் சீனப்ப நாயக்கர் கடையில் இருக்கார். ஒரு அந்தனர் வந்து பிரார்த்தித்தார், எனக்கு எட்டு பொண்ணு அப்படின்னார். இவர் ஏன் அப்படின்னார், இல்லை வந்துடுத்து எட்டு. அதனால் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், யாரும் தனம் கொடுக்க மாட்டேங்கிறா, நீங்கள் கடை வச்சிருக்கேன் கொடுங்கோ, ஏதாவது கொடு நான் கொடுக்குறேன். என்ன வெப்பர் இவர், அதாவது திருப்பாவை பாசுரம் ரெண்டாவது, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிழிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்னவரமனடி பாடி, நெய் உண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாயின் ஆண்டாள் ரெண்டாவது பாசுரத்தில் எடுக்கிறா. இவர் கம்பெனியில் சேர்ந்தா திஸ் இஸ் த கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவா. இதெல்லாம் நீ பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அந்த மாதிரி ஆண்டாள் திருப்பாவை நமக்கு சொல்ல இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப அந்த இடத்துல சொல்றா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஆன வரைக்கும் திருப்பாவை மாசத்துல, இந்த மார்கழி மாசத்துல உன்னால முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணு தர்மம் பண்ணு. மக்கள் பண்ணிட்டு தான் இருந்தா, ஆனா நீங்க இந்த வெள்ளம் எது கத்து கொடுத்ததோ இல்லையோ, எவ்வளவு பேர் எவ்வளவு உதவி, இன்னார் இணையார்னு தெரியாம பண்ணியிருக்காளே, ஆண்டாள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள். ஏன்னா அவளுடைய பாசுரத்துக்கு வியாக்கியானம் இங்க நடந்திருக்கும். யாருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோனே தெரியலையே, ஆனா கொடுத்தோமே, யார் கொடுத்தானே தெரியல, வாங்கிண்டோமே இல்லையா. அதனால அப்பேற்பட்ட, அதாவது இந்த மாதிரி ஒரு துர்கட்டனை நடக்கும் போதும் பகவான் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அதனால ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா. கொடுத்தாருன்னு சொல்லாமல் கை காட்டின்னா, இதுக்கு உடனே முக்குரழிசிங்கர் 44 அகோபுர மடத்தில் ராஜகோபுரத்தை எழுப்பினவர் ஸ்ரீரங்கத்தில், அவர் சுபோதினிங்கிற வியாக்கியானத்தில் சொல்கிறார், அவர் சின்ன வயசாக இருக்கும்போது 42 அழிசிங்கர் இஞ்சுமெட் அழிசிங்கர் கற்றுக் கொடுத்தாராம் இதை. இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்னு, வரதர்னு ஒருத்தர் இருக்கார், தேசிகர்னு ஒருத்தர் இருக்கார். எனக்கு இந்த பேர்லாம் இப்படி தான் வரும் உதாரணத்தை கூட. வரதர்னு ஒருத்தர் இருக்கார், தேசிகர்னு இருக்கார், எதிர் எதிர் வீட்டில் இருக்கார். யாரோ போய் வரதர்கிட்ட போய் கேட்டால், அந்தனர் போய் கேட்டார், எட்டு பொண்ணு சுவாமி, முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், தனம் கொடுங்க. அவர்கிட்ட நிறைய இருக்குது, இப்போ கூட ஒன்று மெச்சூர் ஆக போகுது எப்படி. ஆனால் அவர் ஏதோ கையால் எதையோ ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் அப்பேற்பட்ட பேர் இல்லை, இப்போ முடியல, என்கிட்ட இல்லை, ஆனால் எதிர் வீட்டு தேசிகர்கிட்ட இருக்குன்னு காமிச்சு விட்டேன்.
அந்தனர் போய் தேசிக கதவு விட்டவர். அவர் அவருக்கு ஒன்று ஆசை வரா, அவர் தப்பாக சொல்லிவிட்டார், எங்கிட்டையும் இல்லைன்னு சொல்லி அமுச்சுவிட்டார். இதாயிடுச்சு. இந்த வரதர் சுவாமி நோவு சாத்தி கொண்டார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உடம்பு வந்துருத்துன்னு சொல்ல மாட்டார், நோவு சாத்திக்கணும். இவர் நினைச்சாதான் உடம்பு கூட வரும். அதாவது நோவு சாத்தின்றார். உடனே கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணா, இதான் பக்கத்துலேயே ஒன்று இருக்கு, இங்கே அட்மிஷன்ட்டார். ஐசியூவில் அது மதட்டுக்கு சஹசிர சீரு சா புருஷா சஹசிராட்ச சஹசிர பாத்துன்னு வேதாட்சரம் மாதிரி ஒன்று பக்கத்தில் ஓடிட்டுருக்கு. இப்படியும் மேலேயும் கிழியும் உதாத்தம் ஸ்வரிதம் தீர்க்கஸ்வரிதம்னு பேர் போயின்ட்டுருக்கு. உறவினர்கள்லாம் வந்துட்டா, சில பேர் அழறா சில பேர் அழறா மாதிரி இருக்கா தெரியல. இது அதனால டாக்டர் கூப்பிட்டு சொல்லிவிட்டார், வாத்தியாரை கூப்பிட்டுருங்கன்னு விட்டார். வெள்ளி டம்ளர்லாம் வாங்கி வச்சுருங்கோ எல்லாம் சொல்லியாச்சு, கோடி புடவை எல்லாம் சொல்லியாச்சு. அப்படியே அந்த சஹசிர சீரு சா புருஷான்னு குறைஞ்சிடுத்து. ஒரே லைன் வந்த உடனே ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு போயின்ட்டுருக்கு. இன்னொரு சூக்ம சரீரம் வாங்கிட்டு யமபட்டினத்துக்கு போயிடுது. யமன் அப்போ 3 டேஸ் வந்து இங்கே வெளில போயிருக்கார் மார்க்கெட்டிங், இங்கேயோ வச்சுக்கோங்க. 3 நாள் அவர் வரல. அதனால இவர் பண்ண பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சித்திரகுப்தன் என்ன பண்ணிவிட்டார், இன்றைக்கும் நீங்கள் சித்திரகுப்தனை திருமையம்ங்கிற க்ஷேத்திரத்தை போய் சேவிக்கலாம். சித்திரகுப்தன் என்ன பண்ணிவிட்டார், இந்த வரதர் எடுத்தார், அவர் நல்லா கள்ளமாவில் தோச்சார், நல்லா எண்ணெயில் பொறிச்சுட்டார். புரியறது உடம்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு கள்ளமாவை சுற்றின்னு இருக்கு, உடம்பெல்லாம் புரியறதுன்னா எப்படி இருக்கும், கை மட்டும் வெள்ளை இருக்கு வரதருக்கு எண்ணெய்க்கு வெள்ளை. அப்போ வரார் நம்ம யமதேவன் சூப்பர் விஷன்க்கு, எப்படி நடக்கிறது தெளிகைன்னு பார்க்கறதுக்கு. அப்போ உள்ளேந்து கேட்குறார் வரதர், உடம்பெல்லாம் எரியறது விரல் மட்டும் எரியலையேன்னர். நீ வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியமும் பண்ணதில்லை, ஒன்னே ஒன்று பண்ண எதிர் வீட்டு வரதன் கொடுப்பான்னு சொன்னியோன்னோ, அதனால அந்த விரல் பொழைச்சி போச்சுன்னு. அப்போ வரதன் கேட்டார், ப்ளீஸ் கிவ் மீ லாஸ்ட் வார்னிங், என்னை மறுபடியும் அதே சரீரத்துக்கு அமுச்சுப்பிடு, நான் இந்த வாட்டி ஒழுங்காக இருப்பேன்னார். யமதேவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கையெழுத்துலாம் வாங்கிவிட்டு போய் சொன்னாலே ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டார். இவர் வெளில வரார், மறுபடியும் வரதருடைய ஆத்மா சரீரத்துக்கு வந்துடுத்து. இப்படி போனது மறுபடியும் சஹசிர சீருசா புருஷஹான் ஆகிடுத்து. வாத்தியார் வந்தவர் ஐயோ இன்னைக்கு இல்லை பிஸ்னஸ் போல இருக்குன்னு அவர் கிளம்பி விட்டார். அவர் பாருங்க அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லையா. அவர் கிளம்பி விட்டார். கிளம்பின உடனே ஹீ இஸ் அகெயின் சஃபரிங் ஃப்ரம் குட் ஹெல்த், எழுந்துவிட்டார் இந்த வரதர். எழுந்துன்னு கிளம்புறார், ஆத்துக்கு போயிட்டார். மறுபடியும் அந்த அந்தனர் வந்தார், 2வது பொண்ணுக்கு கல்யாணம்னு. ஐயோ வந்து பிடித்தே இது 2வது பொண்ணுக்கு கல்யாணம் தனம் கொடுங்கன்னார். இப்போ உடம்பு முழுக்க ஆட்டி எதிர் வீட்டு தேசிகர் கொடுப்பாருனர். ஏன்னா விரல் ஆட்டினதுக்கு தானே புரியப்படாது, அதனால தான் ஆண்டாள் எடுத்தாலாம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டினாலாம். இப்போ விஷயத்தை கொஞ்சம் எங்கே விட்டோனே தெரியல. அதனால இந்த சீனப்ப நாயகர்கிட்ட ஒரு அந்தனர் வரார், சுவாமி என் பொண்ணு கல்யாணம் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு விட்டார். இவர் நேர இந்த இவர் வந்த அந்தனர் பார்த்தா ரொம்ப சாமர்த்தியம் சாமர்த்தியம் ஜாஸ்தி. அதனால அவர் பத்தினி லக்ஷ்மி அம்மா வீட்டில் இருக்கா, லக்ஷ்மி அம்மா இல்லி பண்ணி வாங்கோ அப்படின்னார். ஏன் பேக்கு சுவாமிகளே? அல்ல நான் மகளிகை மதுவை இட்கொண்டிதினி, பெண்ணுக்கு கல்யாணம், கொஞ்சம் தனம் கொடுக்க முடியுமா? நன் அத்த ஏனில்ல சாப்பி கூட ஒரு முஞ்சையல்லே இதே சில பேர் பூனல்ல வச்சுப்பேன். நீங்கள் பார்த்து கிளப்ப பல வீட்டுக்கு நான் ஒரு மாமா கூட்ட வாங்கோ அப்படின்னார். உன்ன மாமா கூட்டு விட்டார்ன்னு அவர் தான் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்துறவாயின் அவர் தான் திறக்கணும். அவர் எங்கேயும் ஜாவி எடுக்கிறான்னு தெரியல, திடீர்னு பூனல்லேன்னு வருது. அது மாமா அதை கீ ஹோல்டராக வச்சுருக்கார். இந்த பூனலில் பிரம்ம முடிச்ச தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. தாழ்த்தி அப்புறம் இந்த இது வேறு என்ன காசு ஏதோ மந்திரவாதி கொடுத்ததெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நாதஸ்வர சிவாலியா அது. அதனால் கதவை திறந்து விட்டார். அதனால் அப்படியேப்பட்டவர் இந்த சீனப்ப நாயக்கர் பத்தினி சொன்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, மூக்கில் 8 கல் பேசரி இருக்கு, அதை வேணா கேட்டிக்குங்கோன்னு கேட்டி கொடுத்தா அவகிட்ட. ஆனா அவ கொடுக்குறா, ஆனா சட்டுன்னு வாங்கினுட்டா. இல்லை அவர் ஏதாவது சொன்னார்னா அப்போ அந்த அந்தனர் கேட்கிறார், என் மேல தயை வரலையா, இன்னும் தயபாரதே, என் மேல தயை பொழிய மாட்டியா? இன்னுதய பாரதே தாசனமே பொன்னகசயன சீபரம புருஷ ஹரியே. இன்னுதய பாரதே நானா தேசகலல்லி நானா கா
நாயக்கருடைய பத்னி எட்டுக்கல் பேசி கொடுத்துட்டா இந்த அந்தனருக்கு. இப்போ மத்தியானம் லஞ்ச் டைம் ஆனோடனே மறுபடியும் சீனப்ப நாயக்கர் கடைக்கு வரார். அப்போ ஒரு பெரிய சைனிகர் மல்லர் அவர் வரார். கையில் என்னவோ எடுத்துன்னு என்ன எடுத்துன்னு வரார்னே தெரியல. அவரை பார்த்தாலே யமதேவன் மாதிரி இருக்கு. ஆனால் பேசும்போது ரொம்ப அழகாக பேசுகிறார். அவர் சொல்கிறார், நான் இந்த ஊர்லேன்னு வந்திருக்கேன். எந்த ஊர் எந்த ஊர்னு இவர் கேட்குறார். அவர் சொல்கிறார், நாலு விதமான அந்த ரித்துக்களும் இருக்கக்கூடிய ஊர், ஃபோர் சீசன் சிட்டி. இதை கேட்குறார், என்ன எந்த ஊர்? மெல்பர்னுங்கிறார். ஏன்னா இவா ரெண்டு பேரும் மெல்பர்ன்லேருந்து தான் வந்திருக்கேன். அதனால் அந்த சைனிகர் சொல்கிறார், நான் அந்த ஊர்லேயும் வந்திருக்கேன். அப்பா என்கிட்ட ஒன்று இருக்குது, அதுக்கு தனம் கொடு. பார்த்தா அப்படியே யமதேவன் மாதிரி இருக்குது. கேட்கறதுக்கு பயமாக இருக்குது. என்ன பேரும் கூட கேட்கல. சீனப்ப நாயக்கர் கொடுன்னார். பார்த்தா எட்டுக்கல் பேசுறியே இந்த சைனிகர் கொடுக்குறார். இவருக்கு தெரிஞ்சுப்படுத்து இந்த எட்டுக்கல் பேசி ஸ்பெசிஃபிக்காக, ஐ நோ வெரி வெல் திஸ் இஸ் இன் லக்ஷ்மி அம்மாஸ் நோஸ். ஏன்னா இவர் தான் வாங்கி கொடுத்தார். ஏன்னா இது எப்படின்னா, இந்த வைரத்திலேயே பெரியவாள்லாம் அந்த காலத்தில் ஜாக்கர்னு ஒன்று பார்ப்பா. இந்த ப்ளூ ஜாக்கரா, எல்லோ ஜாக்கரா, இந்த ஜாக்கரா, இந்த ஜாக்கரா, இது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாக்கர் போல இருக்குது. இவருக்கு தெரியும், நமக்கு அதெல்லாம் தெரியல. அதனால் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார், இது வந்து லக்ஷ்மி அம்மா தாச்சு. ஆனால் இவர்கிட்ட கேட்டால் பயமாக இருக்குது. ஏன்னா இவர் சாக்ஷாத் யமதேவன் மாதிரி இருக்கார். நான் பகவத் பாதாள் ஒரு வார்த்தை எடுத்தார் பஜகோவிந்தத்தில், பெருமாளை பஜிச்சுட்டா, பெருமாளை நினச்சா யமதேவனோட கூட சர்ச்சையே பண்ண வேண்டாமா. கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்சா. கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்சா பஜகோவிந்தம். கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்சா. யமனோட கூட சர்ச்சை பண்ண வேண்டாமா பெருமாளை நினச்சுன்ட்டா. முத்கலோபாக்கியானம்னு தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையில் எடுக்கிறார். முத்கலன் ஒத்தன் பாவங்கள் செய்தவன். ஆனால் ஒரு நாள் வாழ்க்கையில் திலதேனுவை தானம் பண்ணிட்டான். எள்ளால் ஒரு பசுவை தானம் பண்ணிட்டான். எள்ளால் ஒரு பசுவை தானம் பண்ணான். அந்த காலத்தில் பசு தானம்னு வச்சுப்பாளே. அதுவும் இன்னைக்கு துவாதசி ஒன்றும், வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள், பொதுவாக ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை வீடுகளில் பண்ணுறது வழக்கம். நெல்லிக்காய் பச்சடி அது பாருங்கள் சாப்பிட்றதுக்குன்னு பெரியவாள்லாம் அதுவும் கரெக்டாக எழுதிச்சோம். டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கான் இல்லையா. அந்த அகத்தி கீரையை பசுவுக்கு கொடுக்கணும். நான் பம்பாயில் இருக்கும்போது மாட்டுங்கால ரோட்டில் ஒரு பெண்மணி பசு வச்சுருப்போம். நீங்கள் 5 ரூபா போய் கொடுத்தேன்னா அவள் ஏதோ கீரையோ ஏதோ ஒன்று கொடுப்போம், அந்த பசுக்கு போய் கொண்டு கொடுக்கலாம். அதெல்லாம் மாட்டுங்காலும் உண்டு. நான் போய் அந்த பசு கீரையை சாப்பிடாது. அது டயட்டை மாற்றி நிறுத்தும். அது என்னவோ தெரியல, அது என்ன சாப்பிடும்னு எனக்கு தெரியல. இப்போல்லாம் கீரை கிடச்சா பசு இருக்க மாட்டேங்கிறது, கீரையை கிடச்சி விட்டா பசு சாப்பிட மாட்டேங்கிறது. பாருங்க, சாஸ்திரத்தை அகத்திக்கீரை கொடுக்கணும்னு வச்சுருக்கா. நம்ம 18வது மாடியில் வேறு இருக்கோம், பசுவை எங்கே போய் தேடி கொண்டு கொடுக்க. அதனால் பசுவை தானம் பண்ணணும். இன்றைக்கும் ஆற்றுல திதிகள் பண்ணும்போது 11வது 12வது நாள்லாம் கோதானம் பண்ணணும். ஆனால் இப்போல்லாம் கோதானம்லாம் பண்ண முடியும். சின்னதாக சில்வரில் அழகாக குட்டியாக ஒன்று கிடைக்காது, அது தானம் பண்ணி கொடுக்கணும். அவர் அழகாக ஷோகேஸில் வச்சுருக்கோம். இது ராமாயணத்திலேயே ராமரும் சீதையும் அயோத்தியாவை விட்டு கிளம்புறா. ராமருக்கு ஒரு பெரிய கௌஷல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி வச்சிருக்காரு அப்பா. அவருக்குன்னு பசுக்கள், அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிட்டு தான் காட்டுக்கு போகணும்னு ரூல் அயோத்தியா காண்டத்தில் வருது, வால்மீகி ராமாயணம் பாருங்க. அப்பா அவர் என்ன பண்ணுற, சீதையை பார்த்து கேட்குறாரு, உனக்கு தெரிஞ்சவா யாராவது இருக்காளா இதை கொடுக்கறதுக்கு? நம்ம பல பேர் தேடுவோம் பாருங்க, உங்களுக்கு யாராவது இருக்காளா கொடுக்கறதுக்கு? கொடுக்குறது இதெல்லாம் கோவிலில் பிரசாதம் மெஞ்சு கொடுத்தனா சாப்பிட்றதுக்கு ஆளே இருக்க மாட்டேங்கிறா.
அதனால அவர் கேட்கிறார், யாராவது இருக்காளான்? அப்போ சீதை சொல்கிறார், நம்ம ஊரில் திரிஜதன்னு ஒரு அந்தனர் இருக்காரு, பாவம் ரொம்ப ஏழையாக இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துருங்கோ திரிஜட்டனை கூட்டார். சின்ன வீடு, அவர் ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார் அந்த திரிஜட்டன். திரிஜட்டனை கூட்டார். பத்னி சொல்லி வச்சா சீதை கேட்டு, ராமர் கூட்டுக்கோட்டுக்கோ. இவர் போகிறார் திரிஜட்டன். ராமர் பார்த்தார், பசு நிறைய இருக்குப்பா, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, எவ்வளவு எடுத்துக்கலாம்னு கேட்டார். மெட்ரிக்ஸ் ஏதாவது சொல்லு, நீ கையில் கட்ட வச்சிருக்கேன்னா அது எந்த தூரம் நீ போடுறியோ அந்த அளவுக்கு எவ்வளோ பசுக்கள் வருதோ எடுத்துன்னு போனுட்டார். இவர் நன்னா வேஷ்டியை சுருட்டின்றார், கச்ச மாதிரி கட்டிக்கிறார். சீதை ராமரை கேட்குறா, என்ன இவெல்லாம் கட்டிக்கிறத பார்த்தா இங்கேயும் விட்டு அழிவர் போல இருக்கு, அவ்வளோ பசுக்கள் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்கா இவர் வீட்டில் முதல்லன்னு கேட்டா. ஸ்லோகத்தில் நம்ம பல பேர் பார்த்தாள்னா வீட்டுக்குள்ளே போகணும், நீ சொல்லிட்டு வரல, ஏன்னா வாத்துக்கு போகணுமா ரெண்டு சாமான வெளில எடுத்து வச்சாதான் நம்ம உள்ளே போக முடியும் இல்லையா. அதில் வேற கம்ப்யூட்டர் எங்கே இருக்குன்னா அது மாமா வேஷ்டி அது மேலே இருக்கும். ஈஷாவாசியம் இதம் சர்வம்னு ஒன்றுன்னா கழட்டினாதான் கம்ப்யூட்டர் அப்படியே அந்த பகவத் தியானம் வெளிப்படும். அதனால இவர் பார்த்தார், யமன் மாதிரி இருக்கானே இவன். அதனால யமபட்டினத்தில் அந்த முத்கலன் போகிறான் திலதெய்வ தானம் பண்ணிட்டு. அப்போ அந்த முத்கலன் கிட்ட கேட்குறார் யமன், நீ ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கே, எப்படி இந்த நல்ல காரியம் பண்ண? இல்லை கிருஷ்ணாயேன்னு சொல்லிட்டு பண்ண, கிருஷ்ணன் பேரை சொன்னியா அப்படின்னு யமன் கேட்குறான். உடனே யமபட்டினம் மாறி போயிடுறது, ஸ்வர்க்கம் ஆயிடுறது. நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பின்னு எடுக்கிறார் இந்த உபாக்கியானத்தை தொண்டரடி புடியாழ்வார். அர்த்தம் என்னன்னா, பெருமாள் நாமத்தை சொன்னா நரகம் கூட ஸ்வர்க்கமாயிடும். தாசர்வாள் கேட்கிறார், யமனே வந்தா என்ன, பகவான் துஷ்டர்களுக்கு தானே யமன், என்னை போல் நல்லவர்களுக்கு காப்பாளி தானே, யமனல்லி காணேனெந்து ஏழவேளான். யமனலி காணனந்து ஹேளவே நம்பதித கம்சனிகே சத்ருவா கம்பி கொழி வேக ஸ்ரீ கிருஷ்ணதேவமா கம்பு சக்கர ஸ்ரீ புரந்தர கம்பு தெரிஞ்சு போயிடுத்து இது பத்னியுடைய எட்டுக்கல் பேசுறீதான்னு. அவரை பார்த்து என்ன கேள்வி கேட்பார், அதனால தனத்தை கொடுத்துட்டு இவ தான் கொடுத்துருக்கணும். எப்படி அந்த அந்தனர் அந்தனர் கேட்டார், இது என்ன ஒரு மல்லர் வரார், குழப்பம் வந்து கொடுத்து சீனப்ப நாயக்கு தனத்தை அந்த சைனிக்கர் அந்த மல்லர்கிட்ட கொடுத்துட்டு நேர வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போகும்போது இவர் அடி எடுத்து வைக்க வைக்க அந்த மாமிக்கு நன்னா தெரியும் இவர் தான் வராருன்னு. சில பேர் கதவை திறக்கும் போதே அவர் தான் வந்திருக்காரு, எப்படி தெரியுது? இந்த மாதிரி கதவை உடைக்கிறவா அவரை தவிர வேறு யாரும் ரெண்டு ரிங் கொடுக்குறவா உண்டு, மூணு ரிங் கொடுக்குறவா உண்டு, கொடுக்காதவானும் உண்டு. நீ சொல்லியிருக்கப்படாதா? இல்லை நீங்களா வர வரைக்கும் காத்துட்டுருந்தேன்னு சொல்கிறவானும் உண்டு. அதனால் இவர் நடக்கிறதுலையே தெரிஞ்சு போயிடுத்து லக்ஷ்மி அம்மாவுக்கு. கோவில் ஆழ்வார் சன்னதியை மூடினுட்டான், உள்ள முடிண்டு உள்ள பகவான்கிட்ட வேண்டிக்கிறா, லக்ஷ்மி அம்மா அப்படிங்கிறார். அவ என்னமோ தியானத்தில் இருக்கா மாதிரி உள்ள நினைக்கிறா, பகவான்கிட்ட கேட்குறா, தயை வராதா? பெருமாள் கிட்ட இருக்கிறதே தயை, அந்த தயான்னு ஒரு குணம் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு பழைச்சோம்.
தேசிகன் எடுக்கிறார். பெருமாளுங்கிறது கரும்பாம், சுகர் கேன். அந்த கரும்பை நீங்கள் யந்திரத்தில் போட்டேன்னா அப்படியே கருப்பஞ்சாறு வரும். இன்றைக்கும் நம்ம டி நகர் போனால் ரங்கநாதன் தெருவில் ஆச்சாரமாக பண்ணி கொடுக்கறத சாப்பிட்றோங்க. முதல்ல மங்களகரமாக ஆரம்பிச்சுட்டு தானே போகிறோம் பகவத் பிரசாதத்தோடு. அதனால் அந்த இது அப்படியே யந்திரத்துக்குள்ளே போட்டால் கருப்பஞ்சாறு வருது. பகவான் என்கின்றவரும் கரும்பா. என்ன சுவாமி, கரும்பும் பகவானும் ஒன்னா? ஹவு கேன் யூ கம்பேர்னா, கரும்பும் நீளமாக இருக்குது, பெருமாளும் நீளமாக இருக்கார், அதுவும் கருப்பாக இருக்குது, இதுவும் கருப்பாக இருக்குது. கரும்புக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே வெட்டு, பெருமாளுக்கும் அடிக கழுத்தில் இடுப்பில் ஒட்டியான காலில் மேக்கலை வெட்டு. கரும்பை நீங்கள் உபயோகிக்கணும்னா மேலே இருக்கக்கூடிய இலை எடுத்துருவேள், கீழே உப்பு கறிக்கக்கூடிய வேர் எடுத்துருவேள். பெருமாள் பாதத்து கீழே இருக்க பீட்டத்தை எடுத்துருவோம் பாதத்தை சேவிக்கிறதுக்கு, பெருமாள் திருமுகத்தை சேவிக்கிறதுக்கு மகுடத்தை எடுத்துருவோம். கரும்பை யந்திரத்துக்குள்ளே போட்டேன்னா கருப்பஞ்சாறு, பெருமாளை பக்திங்கிற யந்திரத்தில் போட்டேன்னா தயாங்கிற அந்த சாறு வருமா. தேசிகன் எடுக்கிற பிரபத்தியே தம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாச அனுகம்பையா இக்ஷு சார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் எடுக்கிற தயாசதகத்துல. பெருமாளுக்கு தயைதான் குணமேவா. அப்பேற்பட்ட தயை கூர்ந்த பெருமாள், அப்பேற்பட்ட ரங்கநாதர். ஏன்னா அந்த ரங்கநாதர் இன்னைக்கும் நீங்க கர்நாடகத்துக்கு போனேன்னா ரங்கப்பட்டினத்துல போய் ரங்கநாதரை சேவிக்கலாம். ரங்கநாதர் காவேரி எங்க இருக்கோ அதனால ரங்கநாதருக்கு காவேரி கண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. சரையு கூட வேண்டான்னு விட்டார், ஏன்னா அங்கே வடக்கில் இருந்தவர் தானே இங்கே தெற்குக்கு வந்தார். இந்த காவேரின்னா அப்படி பிடிச்சிருக்கு. அந்த காவேரி எங்கு இருந்தாலும் அங்கே போய் படுத்துருவார். பரிமள ரங்கநாதனா மாயவரத்தில் படுத்துக்கலையா, ரங்கநாதனா ஸ்ரீரங்கத்தில் படுத்துக்கலையா? அப்பேற்பட்ட பெருமாள் படுத்துண்டார். அப்பேற்பட்ட ரங்கா என் மீது தயை பண்ண மாட்டியா, தயமாடோ ரங்கா, மாடோன்னு சொன்னால் பண்ணுடான்னு அர்த்தம். பிரார்த்திக்கிறா அந்த லக்ஷ்மி அம்மா. ரங்க தயமாடோ நின்னத
பரகதினே இந்திரா ரமணாங்கிறார். இந்திரா ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ரமணனே. இஹ பரகதினே மகாலட்சுமியை எப்போ இந்த லக்ஷ்மி அம்மா அழைச்சாளோ அவள் அனுகிரகம் பண்ண மாட்டாளா? அப்போ பெருமாளுடைய பெருமாள் பாத்திரத்துல படபடான்னு ஏதோ மின்றதான். அதை எடுத்து பார்த்தாள் லக்ஷ்மி அம்மா. எட்டுக்கல்லு பேசுறி அதுல இருக்கு. டக்குனு போட்டு விட்டா கதவை திறந்தா சீனப்ப நாயகர் பாக்குறாரு. என்னமோ மின்றாபல இருக்கே, எட்டுக்கல்லு பேசுறி அங்க இருக்கே அப்படின்னு கையிலேருந்து எடுக்கிற அது இல்லை. கையில இருக்கிறது இல்லை, அங்க போயிடுது. அவ வர கூட்டேடா, அவ்வளவு சந்தோஷம் வந்து கொடுத்து. இல்லை கூட்டுட்டேன், இது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறார். கடைக்கு போனா அந்த அந்தனர் வரார். உனக்கு கல்யாணம் ஆயிடுது, கல்யாணம் ஆயிடுது அண்ணா, எல்லாம் தனம்லாம் கிடைச்சி கொடுத்து. இவருக்கு எங்கே தனம் கிடைச்சது கேள்வி தெரியல. அதுக்குள்ள அந்த வீரர் வர மல்லர், சரி நான் தனத்தை கொடுத்துட்டு அந்த மூக்குத்தி எடுத்துன்னு போயிடுறேன். இவ இவர்கிட்ட மூக்குத்தி இல்லை, என்ன பண்ணுவார்? மூக்குத்தி கேட்டால் மூக்குத்தி இல்லை, அவருக்கு தனம் கிடைச்சி கொடுத்து ஒன்றுமே புரியல. ரெண்டு பேரும் சிரிச்சா, சிரிச்சுண்டு அப்படியே நடந்துன்னு போனா. இவரும் பின்னாடியே போறார். என்னவோ என்ன எதுக்கு பதில் தெரியல. இவர் மாட்டுக்கு போயிட்டு இருக்கார். குகைக்குள்ள போயிட்டா இன்றைக்கும் நீங்கள் சிவமொக்கா கிட்ட நிறைய குகைகள், அதாவது ஒரு இடமே இருக்குது மிருகதொலைன்னு சொல்லிட்டு போனாவோ சேவிச்சுட்டு வாங்கோ. நாசிக் பஞ்சவட்டி மகாராஷ்டிரத்தில் சீதை ராமரோட இருக்கா. அப்போ தான் மாரீச்சன் என்கின்ற மாயா மிருகமாக வந்து சீதை கேட்குறா, வாங்கி தரையலா சரி ராமர் இதுவோமா ஓகேன்னு சொல்லிட்டு அது ஓடுறார். அது ஓடுறது இவர் ஓடுறார், அது ஓடுறது இவர் ஓடுறார். ஓடி எங்கே வந்தார்னர், ஒன்றரை முகூர்த்த காலத்தில் நாசிக்லேருந்து கர்நாடகத்தில் சிவமொக்கா வரைக்கும் வந்ததா சொல்கிறா சரித்திரத்தில். அந்த ஊரில் மிருகதொலைன்னு பேர். எந்த ஊரில் மிருகமான அந்த மானை கொன்னாலோ அது சிவமொக்கா. அது ஒரு குகைக்கு கிட்ட இருக்கும். அந்த குகைக்குள்ளே இவர் போயிட்டார். ரெண்டு பேரும் உள்ளே போயிருக்கா. சீனப்ப நாயகர் பின்னாடியே போகிறார். போனால் யாரும் இல்லை. என்ன சுவாமி, முதல்ல மோதிரம் இது மூக்குத்தி இல்லை, இப்போ சொன்னால் கேட்டவா இல்லை? அப்போது ராம மந்திரம் காதில் யாரோ சொல்கிறாப்புல இருக்கு. ராம மந்திர ராம மந்திர ஜபிசோ ஹே மனுஜ, ராம மந்திர ஜபிசோ ஹே மனுஜ, ராம மந்திர ஜபிசோ
ஜபிசோ ஹே மனோர ராம மந்திர ஜபிசோ சகல வேதகளிகே சாரமே தீப மந்திர சகல வேதகளிகே சாரமே தீப மந்திர முக்தி மார்க்கீ அப்பேற்பட்ட ராம உபதேசம் ராம மந்திரோபதேசம் ஏற்பட்டு சீனப்பநாயக்கர் மறுபடியும் கடைக்கு வர்றார். அவருக்கு எதுலேயும் இப்போ நோட்டம் போல அன்னைக்கு கொடுத்த அந்த தம்பூராவை எடுத்துட்டார். யார்கிட்டயோ போய் பிக்ஷை கேட்டார் சப்பலா கட்ட கொடுக்குறேளான்னு. அந்த நாமஸ்மரணம் பண்ணிட்டே வீட்டுக்கு வர்றார். லக்ஷ்மி அம்மாவுக்கு யாருன்னே புரியல. இப்போ அடி மாறிடுத்து, முன்னாடி வரும்போது புரிஞ்சுது, இப்போ யார் வர்றாருனே தெரியல. இருங்கோ அவர் வருவார், நான் தான் அவருங்கிறார். அவர் தத்துவம் அசினா அதுதான் நாங்கிறார். அதனால புரியல லக்ஷ்மி அம்மாக்கு என்ன ஆச்சுன்னார். என்ன இந்த நாழியை நீ இப்படி கேள்வி கேட்டே வீணடிக்கிறியே, ஹரிஸ்மரணம் பண்ண மாட்டியா? அவன்தானே கஜேந்திராழ்வானை ரட்சித்தவன். அன்னைக்கு அந்த பெண்மணியான திரௌபதி கதறினா, திரௌபதி கதறினாளோன்னு சங்கச்சக்கர கதாபாணி பீத்தவாசா ஜெகத்பதிகின்னு சொல்லக்கூடிய பெருமாளை தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிராசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுஹு த்ருத சங்கச்சக்ரஹ ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னா. எப்பேற்பட்ட வேளை, அவ வீட்டுக்கு விளக்காக இருந்த மூன்று நாட்கள் ஏகவஸ்திரதாரிணின்னு எடுக்கிறார் வியாசர். அப்பேற்பட்ட சமயத்துல சபையில இழுத்துன்னு வரான். என்ன சொல்றது, என்ன கேட்கறதுனே புரியல. பீஷ்மர்கிட்ட கேட்கறா, நீதான் மதியில் படைத்தவன் சொல்றா. பீஷ்மாச்சாரியாளே நீங்க பதில் சொல்லுங்கோ. அவர் சொல்றார், இல்ல ஐ எம் வரிட் அபவுட் த ஆர்டிகல் 15 விச் சேஸ், ரூல் பேசின்னு உட்காந்துருக்கார். பெருமாள் பார்த்தார், இவருக்கு அம்பு படுக்கையால வச்சு டயாலிசிஸ் பண்ணி தான் அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் எடுக்கணும். ஏன்னா ஒரு பெண்மணி தவிக்கும் போது அந்த மாதிரி தர்மத்தை பேசலாமா? அவர் சட்டுன்னு போய் சொல்லியிருக்க வேண்டாம், நான் சொல்றேன் நிறுத்துன்னு கேட்கிறார். உட்காந்து தர்மம் பேசிட்டு இருக்கார் துரோணாச்சாரியார். இல்லை இல்லை, இவா தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறா, எவ்ரி மந்த் அந்த ஃபர்ஸ்ட் இட் கம்ஸ் டு மை அக்கௌண்ட், அதனால இவர்கிட்ட கேட்க முடியாது, ரூல்ஸ் டோன்ட் சே அப்படிங்கிறார். விதுரன் கேட்டார் சட்டுன்னு, அவன் வாயை மூடிவிட்டான் துரியோதனன். விகர்ணன் கேட்டான், ஒரு தம்பி யூ ஹவ் பீன் சஸ்பெண்டட் அப்படின்னு துரியோதனன். இவனா ஒரு இஷ்யூ பண்ணுறான். எவ்வளோ பார்த்துருக்கோம், ஒருத்தர் ஆளுவா ஆனால் பவர் சென்டர் இன்னொருத்தர்கிட்ட இருக்கோன்னு பார்த்துருக்கோம். திருதராஷன் ஆள்றான்னு பேர், அவ்வளோதான். இவர் தான் ஃபைல்ஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் போகுது. அடுத்து அப்போ திரௌபதி என்ன பண்ணியிருக்கணும், பீம் கூட்டிருக்கணுமோன்னு. ஒன்றுக்கு அஞ்சு பேர் இருக்காங்க, யுதிஷ்டரா கத்தவே இல்லை, இது பேசவே பேசாதுன்னு தெரியும். அண்ணு இவா தர்மம் தர்மம்னு உட்காந்துட்டு இருக்கான். கிருஷ்ணரை கூட்டா, அவர் இங்கேயோ உட்காந்து செல்வனோட உட்காந்து எண்ணெய் போட்டுட்டு இருக்கார் துவாரகையில். துவாரகையில் அவர் சண்டை போட்டுருக்கார், ஹஸ்தினாபுரத்தில் இவ கூட்டுருக்கா. அவர் கிளம்பி வரத்துக்கு ஒன்றரை நாளாவது ஆகும். ஆனால் கோவிந்தான்னு கூப்பிட்டா. இது வியாக்கியானத்தில் ஒரு பெரிய கேள்வி. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஷ்யர் ஆச்சாரியனை பார்த்து கேட்டார், பர்த்தாக்கள் ஐவர் இருக்கச் செய்தே கிருஷ்ணாவா இருக்கக்கூடியவள், கிருஷ்ணான்னு பேழு திரௌபதிக்கு, கிருஷ்ணாவா இருக்கக்கூடியவள் கண்ணனை எங்கனே அழைத்தாள், எப்படி கூட்டா, பீம் ப்ரொடெக்ட் ஏதாவது சொல்லியிருக்கலாமோ, கூப்பிடவே இல்லை கோவிந்தான்னா. ஏன்னர் ஒருவன் பாரியாளை பிடித்து கொண்டு பந்தையில் நடந்தால் கல் இடரும் வேளையில் அந்த பெண்மணி அம்மே என்னுமா போலேன்னு வியாக்கியானம் அந்த காலத்து தமிழ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாக்குக்கு போகிறாங்கிறவர் இந்த காலத்து நடக்கிறது தான் சொல்கிறேன். வாக்குக்கு போயிட்டு வெளில போய் சாப்பிட்டுட்டு, அதனால் வாக்குக்கு போகிறார். சுவாமி நீங்கள் என்ன, நீ வாக்குக்கு மட்டும் சொல்ல, கச்சேரிக்கே அப்படி தான், சாப்பிட்டுட்டு போயிடலாமோன்னு. அதனால் சாப்பிட்டுட்டு வரதான் விடாது,
கேட்டுட்டு போய் சாப்பிடலாம். ஏன்னா வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன்னா கொஞ்சம் நீலாமரிங்கிறது பாடிவிட்டோம்னு வச்சுங்க, உலகமண்ட பெருவாயான்னு வாய்ப்போடு பல பேர் அப்படியே முன்னாடி இருந்தது. அவளுக்காக இக வரக சட்டுன்னு எழுந்துப்பான். ஆனால் அவளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது, அது பாகவதாபச்சாரம் ஆகிடும். அதனால அவள் பரபிரம்ம சிந்தனையில் இருந்திருக்கா. அதனால பர்த்தாவை பிடித்து கொண்டு ஒருவள் செல்கின்றாள். கல்லு எங்கேயோ இடிச்சு போடுறது காலில், அவள் காலில். அவள் ஆத்துக்காரர் பேர் சுரேஷ். சுரேஷ் அப்படின்னா கத்துவோம். அப்போ கூட அம்மான்னு தான் கத்துவோம். நம்ம ஊரில் அப்படிதானே, நம்ம பொதுவா நம்ம ஊரில் அம்மான்னு தானே கத்துவோம். அதனால கல்லு எங்கேயாவது இடிச்சு போட்டா அம்மான்னு கத்துறா மாதிரி திரௌபதி தனக்கு இடர் வந்த சமயத்தில் ஒருவருக்கு ஐவர் இருந்தாலும் தனக்கு தாயாய் இருந்த கோவிந்தனையான ஹரியை தான் அழைப்பாள் அப்படின்னு வியாக்கியானம். கஷ்டத்தில் அம்மாந்தனே சொல்லுவோம், சுரேஷ் ரமேஷ் அப்படின்னு உட்காந்து சொல்லிட்டு இருப்போம். அவர் என்ன பண்ணுவார், என்னாச்சுன்னு கேட்பார். அது கேட்கறதுக்குள்ள ரத்தம் வந்துடும். பெருமாள் தான் அந்த இடத்துல ரத்தத்தை நிற்க வைப்பார். அவர் தான் த்ரோம்போசைட்டா பிளேட்ல இருந்தாலும் ரத்தத்தை வர வைப்பார். அவர் என்னன்னா அனோரணியான் மகத்தோமியான ரத்தத்துக்குள்ள கூட போவார். சுரேஷால் என்ன முடியும், முடியாது. அதனால பெருமாளை கூப்பிடுறது, ஹரிஸ்மரணே மாடோ நிரந்தரா, என்கிட்ட நீ பேசுறதுக்கு பதிலா லட்சுமி அம்மா ஹரிஸ்மரண பண்ணேன்னு. ஹரிஸ்மரணே மாடோ நிரந்தர, ஹரிஸ்மரணே மாடோ நிரந்தர, பரகதிக்கே நிதர கீர்த்தனைகள் 8000 கீர்த்தனைகளை எழுதிண்டு வியாச தீர்த்தர்னு ஆச்சாரியன் கிட்ட போறார். பக்கத்தில் இருக்க சிஷ்யாள்லாம் கேட்கறா, என்ன சம்ஸ்கிருதமானு கேட்கறா, இல்லை இல்லை கன்னடத்தில் எழுதியிருக்கேன்னர், தொட்டு பார்க்க மாட்டேன்னுட்டா. ஏன்னா அந்த 12, 13, 14, 15 நூற்றாண்டுகள்லாம் அந்தந்த மொழிகளில் தமிழ் கன்னடம் மலையாளம் இதுலெல்லாம் பக்தர்கள் வந்து கவிதைகள் பத்திய கத்தியங்கள்லாம் எழுதினாலும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் இருந்தால்தான், சம்ஸ்கிருதம் மாதிரி ஒரு வசத்தியான பாஷை இருக்காது. அதுக்காக இன்னொன்று எதுக்கு தாழ்த்தின்னு சொல்லணும், நான் யோசிச்சு பாருங்கோ. நமக்கு தாய்மொழி தமிழ், தமிழையும் கற்றுப்போம் சம்ஸ்கிருதையும் கற்றுப்போம். சம்ஸ்கிருதம் தான் வசதி, இதுதான் வசத்தின்னு எதுக்கு சொல்லுவானே, ஒன்றும். ரெண்டாவது பக்தின்னு ஒரு விஷயம் வந்துருத்தோன்னு வச்சுக்கோ, அது எந்த மொழியில் பாடினாலும் வசதி தான். தேசிகன் எடுக்கிறார், வேதாந்த தேசிகன், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத், பெருமாளை பற்றி சொல்கிற வச்சனம் எந்த மொழியாக இருந்தாலும் வசத்தியம். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், அது சம்ஸ்கிருதம் இது தமிழ் இல்லை, ரெண்டுமே பகவான் சமமாக தான் பார்க்குறார். ஆஃப்டர் ஆல் அந்த லாங்குவேஜுங்கிறது அவர் மூச்சு காத்து தானே. அவர் என்ன சம்ஸ்கிருதம் மட்டமாக படைச்சார், ஆழ்வார்பாடின திவ்ய பிரபந்தம் தமிழ் இல்லையா, அந்த தமிழ் இனிமையா இல்லையா? இன்னைக்கும் கோவில்களில் கோஷ்டி பாகவத கோஷ்டி பிரபந்தம் சொல்லிட்டு முன்னாடி நடக்கிறாளே பகவான், ஒரு காதால் செவி சாய்க்கிறானே, இன்னொரு காதால்
சம்ஸ்கிருத வேதத்தை செவி சாய்க்கிறானே, உபய வேதாந்தின் பேர். பொதுவா ஊவேன்னு போட்டு வச்சுப்பா பாருங்க, ஊவேன்னா உபய வேதாந்தி, சம்ஸ்கிருதமும் தெரிஞ்சவர் தமிழும் தெரிஞ்சவர், ரெண்டுத்தையும் ரெண்டு கண்ணாக பாவிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அனங்கராச்சார சுவாமி கிட்ட போய் பெரிய வித்வான் எழுதியிருந்தார் காஞ்சிவரத்தில், பிரதிவாதி பயங்கர அனங்கராச்சார சுவாமின்னு. அனங்கராச்சார சுவாமி கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், சுவாமினிக்கு பிரபந்தம் சொல்லணும்னு ஆசை அப்படின்னார். சொல்லுனார், வாழ்க்கை இல்லைன்னார். இது இழாவே வரல, எங்கே தமிழக அழைக்க போகிறது, வேண்டான்னு விட்டார். இது சம்ஸ்கிருதம் சொல்லுன்னார், சுக அப்படின்னார். சுக்கக்கு பதிலாக இது சம்ஸ்கிருதமும் நிற்கலை. இல்லைப்பா நீ என்னோட இருந்து வேடிக்கை பாருனர் பிரபந்தம் கோஷ்டி ஏதாவது சொல்லும்போது. ஏன்னா கோஷ்டியில் வேதம்னா மனப்பாட்டமாக சொல்லணும். புஸ்தகத்தை பார்க்க எந்த பேஜ் சொன்னேள் 400 அப்படிங்கிறதுக்குள்ள 100 பாசனம் ஆகிடும் அங்கே. அதனால் டக்கு டக்கு 1 நிற்கும்பா டக்கு டக்கு போகணும், அவ்வளோதான். அங்கே வந்து உங்க புஸ்தகத்தை பார்த்து புரட்டி அதெல்லாம் பார்த்து வெப்பிரிச்சு இது கண்டத்தி பிலி இதெல்லாம் சொல்லிவிட்டு முடிக்கிறதுக்குள்ள மூடிவிடும். அதனால் வேதம் அங்கே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்வரத்தோடு சொல்லின்னு போவான். அனங்கராச்சார சுவாமி சொன்னார், நீ உட்காந்து பாரு பானுட்டார். சுவாமி நான் வைஷ்ணவனாக பிறந்திருக்கேன், நான் ஊவே போட்டுக்கலாமா, நீக்கு ரெண்டுமே வரலையே போட்டுக்கோன்னர். ஊவே உபய வேதாந்தி ரெண்டும் தெரிஞ்சவர்னர், ஊவே போட்டுக்கலாமா, ஆமாம் உதவாக்கரை வேலை இல்லாததுன்னு போட்டுக்கோன்னார். அதனால எதுக்குன்னா நம்ம தாய்மொழி வசத்தி, அதே மாதிரி எல்லா மொழியும் நம்ம கொண்டாட கற்றுக்கணும். பக்தின்னு ஒரு மேடைக்கு ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் இத்தத்தான் பாடுவேன், நான் அத்தத்தான் பாடுவேன்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. புரந்தரதாசர் பாடின அந்த தேவர் நாமாவும் நமக்கு வசதி தான், பாரதியார் பாடின பாட்டும் வசதி தான். இதில் இதுக்கு நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனாக நம்ம என்ன ரேங்கிங்காக கொடுத்துட்டு இருக்க முடியும், உட்காந்துட்டு கொடுக்க முடியாது. அதனால புரந்தரதாசர் எழுதின் வந்த கீர்த்தனைகள் அங்கே இருக்குது, சிஷ்யர்கள் தொடமாட்டேன்னுட்டா வியாச தீர்த்த தலைமையில வச்சுன்னு சொன்னார். நீ தசோபனிஷத் கேள்விப்பட்டிருக்க, இதுதான்ப்பா எனக்கு புரந்தரோபனிஷத், புரந்தரர் எழுதிக்கிறது தான் உபனிஷத், அதில் இல்லாத வாக்கியமாக நீ கண்டுபிடிச்சுட்டே அப்படின்னார். குழந்தைகள்லாம் போய் அப்பா கிட்ட கேட்டுது, அப்பா எனக்கு பாயசம் வேணும்ப்பா. தாசர்வாள் பார்த்தார், பாயசமா, நம்ம சுண்ட காய்ச்சி ஏகாதசி பாயசம்னு உண்டு, வெரி ஸ்ட்ராங் பாயசம், பாதாம் பருப்பெல்லாம் அரைச்சி போடுறாப்புல அது ஏகாதசி பாயசம். என்ன பண்ணுறது அப்படின்னா சேமியா போடுறது வழக்கம் நம்ம கர்நாடகத்தில். மத்வாள் அவகிட்ட எனக்கு பழக்கம் ஜாஸ்தி, அவள் வீட்டிலெல்லாம் குச்சியை வச்சுட்டு சாவிகேன்னு பேர் இருக்கு, சாவிகை வீட்டில் பண்ணுவாள், வீட்டில் பண்ணி போடுவா. தாசர் சொன்னார், பாயசம் தானே நான் கொடுக்குறேன், ராமநாமங்கிற பாயசம், கிருஷ்ணநாமந்தான் அதில் சக்கரை, விட்டல நாமந்தான் துப்பா, துப்பான்னா நெய்யின்னு அர்த்தம், இதெல்லாம் ஒன்றா கரைச்சி போடுன்னு. ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாமவா சர்க்கரே, ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சர்க்கரே, விட்டல நாம துப்பவ கலிசி பாயச பரிசிவோ, காம நாம பாயதே கிருஷ்ண நாம சகரே, உம்மன கோதிய தங்கு வைரா ராம நாம பாயசகே
வியாசர்வாள் ஒரு ஒரு க்ஷேத்திரமாக போய் பாட ஆரம்பித்தார். ஒரு ஒரு க்ஷேத்திரமாக போகும்போது நமக்கு வடக்கில் இன்னைக்கு பிஓகேல இருக்கு, அதுக்கு சாரதா பீட்டம்னு பேர். இதுக்கு சங்கர விஜயத்திலையும் எழுதியிருக்கா, சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜரும் குரு பரம்பரையில் எழுதியிருக்கிறதா சொல்கிறா. சாரதா பீட்டம்னு பேர், த லார்ஜஸ்ட் லைப்ரரி எவர் நோன். அந்த காலத்தில் இப்போ காஷ்மீர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல சாரதா பீட்டம்னு இருந்தது. அதில் ஆச்சரியமான ஒரு சரஸ்வதி. இப்போ நீங்கள் அந்த கோவிலே அது உடஞ்சி டைலாப்லேட்டட் கண்டிஷனில் தான் இருக்குது அந்த கோவில். தீக்ஷிதர் இருந்த காலத்தில் கூட இருந்திருக்கு. ஏன்னா கலாவதின்னு ஒரு ராகத்தில் காஷ்மீர பீட்டவாசினின்னு அந்த கீர்த்தனையில் எடுக்கிறார் தீக்ஷிதர். தீக்ஷிதர் காலங்கிறது ரொம்ப இப்போ சமீப காலம் தானே, அப்போவே இருந்திருக்கு. ஓ, சத்தியான க்ஷேத்திரம் காஷ்மீரே. அனந்தராம தீக்ஷிதர் சொல்லும்போது அம்பாளை பற்றி சௌந்தர்யலஹரியில் வர்ணிப்பர், லலாட்டே காஷ்மீரம் வா அப்படின்னு. அந்த இடத்துல காஷ்மீரத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு இடம் எடுப்பார். குங்குமம், நமக்கு அந்த காலத்தில் கேசர்னாலே குங்குமப்பூனாலே, இப்போ தான் ஸ்பெயின் 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 இங்கே ஸ்பெயினில் வந்திருக்கா, ஸ்பெயின் நமக்கு காஷ்மீரம் தானே குங்குமம்னா, குங்குமம் குங்குமப்பூனா. அப்பேற்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரம் சரஸ்வதியா கால் பதிச்ச க்ஷேத்திரம்னு எடுப்பா பெரியவாள்லாம். நான் சின்ன வயசுல சரஸ்வதி பிராகிருதம்னு ஒரு மொழி பேசுவோம், சம்ஸ்கிருதம் மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அம்ம குரு நமச்சுவே ஜீயா சீயா சண்ணம் இலத்தவையிட்டோ படிவாய பரமட்டோ பாரேசி அபண்டித அத்தனம் அம்மானம் சிறிவேங்கடநாதச்சோ கைதக்கிய சீய சௌவதந்த சுதந்தோ. இதுதான் பிராகிருதம்னு ஒரு மொழி, சம்ஸ்கிருதம் மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு வாரம் கொண்டாடினாலே கொடி பிடிச்சிடுறாளே, கொண்டாடப்படாதுன்னு அப்புறம் தானே பிராகிருதத்துக்கு வருது. அதனால அந்த பிராகிருதம் சரஸ்வதி சின்ன வயசுல பேசிவிடலாம். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல போய் சரஸ்வதி தேவிய பாடினார். அப்படி ஒரு ஒரு க்ஷேத்திரமா சேவிச்சுண்டு கும்போணத்துக்கு வந்தார். தெற்குல வந்தா கும்பகோணம், கும்பபுரின்னு பேர், திருக்குடந்தைன்னு தமிழ்ல எடுப்போம். கும்பபுரியில சிவபெருமானுக்கு கும்பேஸ்வரன்னு பேர். அந்த கும்பேஸ்வரனுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடிய சைவாள் வந்து தாசர்வாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணா, உங்கள் வாயிலேருந்து வருது வேத வார்த்தையாக இருக்கே, சிவபெருமான் பற்றி பாடுங்களே. ஆச்சரியமாக நீலகண்ட விஜய சம்பூவில் நீலகண்ட தீக்ஷிதர்வாள் சிவபெருமானை பற்றி அந்த இடத்துல சொல்கிறார். ருத்ரம் சமக்கத்தில் திராபே அப்படின்னு ஒரு இடத்துல எடுக்கிறார் பதம். வசத்தியான வார்த்தை அது. ஸ்ரீருத்ரத்தில் ராமரை பற்றியும் சொல்லியிருக்குன்னு வியாக்கியானம். அதனால் ரெண்டு பேரும் சொல்லாமே, சிவனையும் சொல்லலாம் ராமரையும் சொல்லலாம். ஏன்னா ராமநாமத்தை சொன்னது சிவபெருமான் தானே. நல்ல அவளுக்கும் ஐக்கமனசியம். இன்னைக்கும் காஷியில் ஒருத்தன் மறித்து விட்டால் அவன் வலது காதில் போய் சிவபெருமான் ராமநாமத்தை சொல்கிறதா தான் புஜங்காஷ்டகத்தை எடுக்கிறார். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் கும்பபுரி. அந்த கும்பபுரியில் சிவபெருமான் மேலே பாடுங்கன்னு சொன்ன உடனே தாசர்வாள் சிவபெருமான் மேலே ஆச்சரியமாக ஒரு கீர்த்தனை பாடுறார். சந்திர சூட சிவசங்கர பார்வதி ரமணனே நினகே நமோ நமோ. ஓ சந்திர சூட சிவசங்கர பார்வதி ரமணனே நினகே நமோ நமோ. சுந்தர மிருகதர தருதர கந்தாதர கஜஜ மாம்பரதர கந்தசூட சிவசங்கர பார்வதி ரமணனே நினகே ரமணனே நின்னகே நமோ நமோ.
கஷேத்திரமா போய் பாடின் வந்தார் தாசர்வாள். தாசர்வாள் எழுதின கீர்த்தனைய உபனிஷத்துக்கு சமானம்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட தாசர்வாளை தியாக பிரம்மம் பிரஹ்லாத பக்தி விஜயம்ங்கிற அந்த நாடகத்துல புரந்தரதாசர் எமக்கு ஆதாரம்னு எடுக்கிறார். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கீர்த்தனை சப்தரத்னத்துல பாடும்போது எனக்கு தாசர்வாள் தான் அப்படிங்கிறார். அன்னமாச்சாரியாளுடைய சரித்திரம் இன்னைக்கும் நீங்க திருப்பதி சன்னதிய பிரதட்சிணமா வரல் வரும்போது அன்னமாச்சாரிய பாண்டாரம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் பெத்த திருமலாச்சாரியா சின்ன திருமலாச்சாரியாள்னு செப்பீடுகளில் எழுதி வச்சா அன்னமாச்சாரியாள் கீர்த்தனத்தை. அன்னமாச்சாரியாள் கீர்த்தனத்தை த்விபதமாக ஒரு காவியமாக பெத்த திருமலாச்சாரியார் பாடும்போது புரந்தரதாசர் வந்து அன்னமாச்சாரியரை திருப்பதியில் சந்தித்ததாக ஒரு கட்டம் எழுதுகிறார். அதனால் பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள் பெரியவாளுக்கு அப்பேற்பட்ட சந்திப்பு. மகாத்மனாம் தர்சனமுத்தமம் சியாத், மகாத்ம வாக்கியம் ஸ்ரவணம் வரம் சியாத், சிரேஷ்டோ பவேத் சாது குணானுவாதா, ஸ்லாக்யோ பவேத் சாது சமாகமோபி அப்படின்பா. அந்த மாதிரி பெரியவாள்லாம் ஒன்றுத்துக்கு ஒத்த பேசிண்டாலே நிறைய விஷயங்கள் வருமாம். அர்ஜுனனும் அர்ஜுனன் சாதாரணப்பட்டவன் அல்ல, நம்ம அர்ஜுனனும் சாதாரணம் நெஞ்சுருக்கோம். பெருமாள் தேர்ந்தெடுத்து பகவத்கீதையை அவன் காதல சொல்லணும்னா அவன் வேறுபட்ட பாக்யவானா இருந்திருக்கணும். எதிர்க்க இருந்த பீஷ்மாச்சாரியாள் அந்த காத்து வீசி ஒரு சப்தமாவது என் காதல விழாதான்னு காத்துருக்கார், அவர் காதல விழலை. அந்த அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சாட்சாத் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புனா அர்ஜுனன் பேசினார், பகவான் கிருஷ்ணர் பதில் சொன்னார், பகவத்கீதை பிறந்தது. மதுர கவி ஆழ்வார் பேசினார், நம்மாழ்வார் பேசினார், திருவாய்மொழி பிறந்தது. மைத்ரேயர் பேசினார், பராசரர் பேசினார், விஷ்ணு புராணம் பிறந்தது. சுகபிரம்மம் பேசினார், பரீட்சித் சக்கரவர்த்தி பேசினார், ஸ்ரீமத் பாகவதம் பிறந்தது. வால்மீகி பேசினார், நாரதர் பேசினார், ஸ்ரீமத் ராமாயணம் பிறந்தது. வைசம்பாயனர் பேசினார், ஜனமேஜயர் பேசினார், ஸ்ரீ மகாபாரதம் பிறந்தது. அது ராமாயணம், அது மகாபாரதம். யக்ஷன் கேள்வி கேட்டான், யுதிஷ்டிரன் பதில் சொன்னார், யக்ஷ பிரஷ்னம் பிறந்தது. திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டான், விதுரன் பதில் சொன்னார், விதுர நீதி பிறந்தது. திருதராஷ்டிரன் கேள்வி கேட்டான், சனத்குமாராள் பதில் சொன்னா, சனத் சுஜாத்தியம் பிறந்தது. யுதிஷ்டிரன் கேள்வி கேட்டான், பீஷ்மாச்சாரியர் பதில் சொன்னா, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்நாமம் பிறந்தது. நம்ம பேசினா இதெல்லாம் அட்லீஸ்ட் இருக்குன்னா தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. நம்ம பேசினா ஒன்றும் பிறக்காது, இருக்கிறது தெரிஞ்சுட்டா போறோம்.
அதனால் அப்பேற்பட்ட தாசர்வாள் அவர் இல்லைன்னா இன்னைக்கு கர்நாடக சங்கீதம் இல்லை. கர்நாடக சங்கீதத்தை இன்னைக்கு பாடிட்டு இருக்கவா பல பேர் இருக்கலாம். இந்த மாதிரி மேடைகள், வசத்தியான மேடைகள் எவ்வளோ சபாக்களில் இவ்வளவு மாதம் முழுக்க நடக்கிறது. கார்த்தாலயம் சாயங்காலம் வரைக்கும் எதுக்கு போகுது, எது விடறது, சௌபரி மாதிரி பல அவதாரங்கள் எடுத்துன்னு பல இடத்துக்கு போகலான்னு இருக்குது. ஆனால் ஒரு இடத்துக்கு தான் வர முடியறது, பகவான் வந்து ஒரு சரீரம் தான் கொடுத்து வச்சுருக்காரு, என்ன பண்ணுறது. அதனால் ஒரு இடத்துக்கு வரும். பாடுறவாளும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பாடுறா. ஆனால் இந்த ஒரு ஒரு அஞ்சாறு ஆண்டு பத்து ஆண்டு வச்சுக்கோங்க, அப்போது செய்தித்தாளெல்லாம் எடுத்து பார்த்தா அவள்லாம் பக்திக்காக பாடலை, ராகத்துக்காக தான் பாடுறா. இதுன்னா அசட்டு பேச்சு இதெல்லாம் இல்லையா. பெரியவாள்லாம் நமக்கு பக்திக்காக தான் கீர்த்தனைகள் எழுதி வச்சுருக்கா. அவளுக்கு இருந்த பக்தி நமக்கு வர வேண்டாம், அது எங்கேயோ அல்ல. ஒரு திவளையாவது வந்து அப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்காரே தியாகராஜர்னு சொல்லணுமே ஒழிய, நான் எதை கொடுத்தாலும் பாடுவேன், பெருமாள் மேலே தான் பாடணுங்கிறது இல்லை, இப்படியெல்லாம் இந்த வாதம் எல்லாம் நம்ம பெரியவாளுக்கு. நம்ம அவா கீர்த்தனையை பாடிவிட்டு உட்காந்து சம்பாவனை வாங்குறோம், நாங்கள் வாங்கிவிட்டு அவா அப்படி நினைக்கலேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ஞானம் இருக்குது, நமக்கு என்ன தகுதி இருக்குது. புரந்தரதாசரும் அன்னமாச்சாரியாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாளை அனுபவிச்சு அனுபவிச்சு பாடியிருக்கா. ஒரு கீர்த்தனை பாடுறதுக்கு நமக்கு தெம்பு இருக்கா, தகுதி இருக்கா, அது என்னன்னு தெரியாமலே பாடிபடுறோம். பாதினாரம் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாதி தெரிய மாட்டேங்குது. தெலுங்குல இருக்கு, தமிழ் இங்க ரொம்ப வாழ்ந்தது, தமிழ் கீர்த்தனை மட்டும் புரிஞ்சு போய்டுறதா. நீரங்கா எனில் புகழ் எழுதுன்னு பாடுறா. புகழ் அங்கே வரணும், புகழ் வரப்படாது. இழா வர வேண்டிய இடத்துல இழா வருது, இழா வர வேண்டிய இடத்துல இழா வருது, அர்த்தம் தெரிய மாட்டேங்கிறது. அவர் எந்த பாவத்தில் பாடினார், எப்படியெல்லாம் அனுபவிச்சார். யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு டாக் டு யுவர் அக்கம்பனிஸ்ட், த அக்கம்பனிஸ்ட் ஷுட் பி ஈக்குவலி இன்வால்வ்ட். நம்ம ஒரு அந்த அந்த நிறவல் கொடுக்கும்போது நமக்கு அது உத்வேகம் வரணும். அப்படி ரமணா அந்த இடத்துல பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண வேண்டாமா, அப்பதானே அந்த பாட்டு ஒரு எம் எஸ் சுப்பலட்சுமியோட பாட்டு இன்னைக்கு நிலைக்குன்னா பாடும்போது அந்த பக்தி இருந்ததுனால தான் நிலைச்சிருக்கு. அது இல்லைன்னா பக்தி விஹீனவா, பக்தி இல்லைன்னா எப்படி ஒரு பாட்டு நிலைச்சிருக்கும். நிறைய விருதுகள்லாம் வாங்கலாம், அட்டகாசமா விருதுகள்லாம் வாங்கலாம், அது ஒன்றும் இல்லை. பகவான் கிட்ட நமக்கு என்ன விருது கிடைக்க போகுது. நம்ம பாடியிருக்கோங்கிறதுக்கு அந்த அர்த்தம் தெரிய வேண்டாமா, அதை அனுபவிச்சு பாட வேண்டாமா. அவா நான் எதை கொடுத்தாலும் பாடுவேன், ராகத்துக்காக பாடுறேன், எத்தனை நாள் உட்காந்து ராகத்தையும் பாடிட்டு இருக்க முடியும். அந்த ராகத்துல பாடும்போது பெருமாள் வர வேண்டாமா, திருவேங்கடமுடையான் வர வேண்டாமா, ரங்கநாதர் வர வேண்டாமா, அதுக்கு தானே தியாகராஜர் வாழ்ந்தார். ஏழையா உஞ்சவிருத்தி எடுத்து வாழ்ந்தார். எவ்வளவு கீர்த்தனைகள், அவர் ஒரு ரூபாய் ராயல்ட்டி அவருக்கு போறதா, யோசிச்சு பாருங்களேன். அவர் கீர்த்தனை பாடுறோம், ஒரு ரூபாய் ராயல்ட்டி போறதா, போறது இல்லை. அதனால முக்கியமான ஒரு விஷயம், யாராக இருந்தாலும் உங்க அக்கா உங்க குழந்தை பாடுறது, பேரம் பாடுறது, பேத்தி பாடுறது, நீங்களே பாடுறீள். பக்தி இல்லைங்கிறத வெளியில சொல்லிக்காது, அது நன்னா இல்லை கேட்கறதுக்கு. அவ மேல பக்தி இருக்கணும்னா அந்த கீர்த்தனைகள் பாடும்போது வி ஷுட் கிரியேட், அது வரணும் நமக்கு. அந்த ராமரும் கிருஷ்ணரும் வந்தால்தான் அவ கீர்த்தனை இல்லாம நம்ம என்னத்த கச்சேரி பாட. அதனால அந்த புரந்தரதாசர் கிட்ட ஒரு ஒரு நாளும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், பாடுறவாள்லாம் உமக்கு இருந்த பக்தியில ஒரு திவளை வந்தாவது நாங்கள் இருப்போமே. நல்ல தாசர் வாளுக்கு ஒரு மங்களம் உண்டு, ஆனா இன்னைக்கு அந்த மங்களம் இல்லை. பவமான சுத்துடுபட்டுன்னு தியாகராஜர் மங்களம். ஏன்னா தியாகராஜர் தனக்கு ஆதாரமா இருந்தது புரந்தரதாசர் தானே சொன்னார். தியாகராஜருக்கு பவமான சுத்துடுபட்டுன்னு பாடல் கச்சேரிகள்ல உரிமை இருக்குன்னு பல பேர் பேசிட்டு இருக்கா, அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பெரியவாள்லாம் எடுக்கும் போது எல்லாரையும் எல்லா பாடல்களையும் சேர்த்து வச்சுதான் பாடுறோம். அதனால இந்த ஏகவர்ணத்துக்கு தான் உண்டு, அவளுக்கு தான் சான்ஸ் அப்படிங்கிற வாதம் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேணும். நம்ம பக்தின்னு ஒரு விஷயம் வரும்போது ஜாதிகளும் பார்க்கக்கூடாது, வர்ணங்களும் பார்க்கக்கூடாது,
அதுக்காக வந்து பகவத் பாடல்கள்ங்கிற ஒரு 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 முயற்சி, ஒரு வாய்ப்பை நம்ம விடக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கதா நிருத்தியமாக சொல்கிறேன், ஆண்டாள் திருக்கல்யாணம் பாரதிய வித்யா பவனில். முடிஞ்சவா வாங்கோ, இங்கேயும் வாங்கோ, இங்கே கூச்சுட்டுருவாதிங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே கூட்டுன்னு போயிட்டே இருக்கு. அதனால் இங்கேயும் வாங்கோ, அவதாரம் எடுத்து முடிஞ்சால் அங்கேயும் வாங்கோ. அதனால் அது ஒன்றும். 26ஆம் தேதி பார்த்தசாரதி சுவாமி சபாவில் காத்தால 10 மணிக்கு உபன்யாசம். சஹசிரநாமத்தில் அர்ச்சாவதாரம், ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமத்தில் 31 நாமங்கள் அர்ச்சாவதாரம்னு எடுக்கிறார் பட்டர். 10 மணிக்கு அதை சொல்கிறேன். 27ஆம் தேதி பாரத் கலாச்சாரில் சாயங்காலம் 4 மணிக்கு அஷ்டபதி ராதா கல்யாணம் ஹரிகதையா ஸ்ரவணோட பண்ணுறேன். அதனால் வந்து அதாவது அந்த அஷ்டபதியில் எப்படி இருக்குது, பொதுவாக அஷ்டபதியே நீங்கள் வந்து சம்பிரதாய பஜனையாக கேட்டிருப்பேன், இது அஷ்டபதியில் எப்படி எடுத்திருக்கா ஜெயதேவர், அது எப்படி ஒரு ஒரு சர்க்கமாக போகணும். ஏன்னா அஸ்லேஷ கேசவா முக்த மதுசூதனா அப்படின்னு ஒரு கிரமமாக எடுத்து பாடியிருக்கார். அது எப்படி கதை போகிறது, ராதா சம்பிரதாயம், ஏன்னா ராதையை பற்றி பாகவதத்தில் இல்லை, பாகவதத்தில் இல்லை, ஆனால் அது எப்படி வருது பத்ம புராணத்துலேருந்து ஒரு சின்ன விஷயம். 27ஆம் தேதி எனக்கு சொல்லுவேன். நிஜ வாழலாம் வந்து கேளுங்கோ. அப்புறம் யாத்திரையுடைய ஷீட்டு வச்சுருக்கோம், 3 யாத்திரை. இப்போ 23 ஜனவரி 31ஆம் தேதி 9 நாள் 8 ராத்திரி ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய 19 கஷேத்திரம் பெருமாள் கஷேத்திரங்களுக்கு, அகோபிலம், திருச்சானூர்லேருந்து கதிரி, சிம்ஹாச்சலம், மட்டப்பள்ளி, வாடப்பள்ளி எல்லாத்துக்கும் 19 கஷேத்திரம் கூட்டின்னு போகிறோம். 40 பேர் தான் கூட்டின்னு போகிறோம். 29 பேர் கொடுத்துட்டா இன்னும் 11 பேருக்கு இடம் இருக்குது, ஷீட்டு வெளில இருக்குது. 1 மார்ச் 5லேருந்து மார்ச் 11 7 நாள் 6 ராத்திரி நவத்வாரகா புஷ்கர் கூட்டின்னு போகிறோம், அதுவும் ஷீட்டு வெளில இருக்குது. மே 1லேருந்து மே 6, அது உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆனால் நீங்கள் வர முடியாது. அது எப்படின்னா, June 2016 உங்கள் பேரன் பேத்தி 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு போகிறதா இருந்தால், அந்த 3 வகுப்பில் ஏதாவது ஒன்று போகிறதா இருந்தால், அவர்களுக்கு மட்டும் அனுமதி மே 1லேருந்து மே 6. அடியேன் தான் கைடு, ஏன்னா வந்து சோழா பல்லவா பாண்டியா அண்ட் நாயக்கா ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய ஒரு 6 கோவிலுக்கு கூட்டின்னு போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி இந்த ஆர்கிடெக்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ பல்லவா ஒரு தூணை பார்த்தா நமக்கு தெரியணும் இது பல்லவன் கட்டினதுன்னு, புஸ்தகம் எங்கே என்ன சொல்லியிருக்கான்னு உட்காந்து பார்க்கக்கூடாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் என்னென்ன கதைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம விஞ்ஞானிகமாக பார்க்கணும்னு ஹெரிட்டேஜ் டூர் மாதிரி அந்த டூரில் சொல்ல போகிறேன். ராமாயணத்தை எப்படி சயின்டிஃபிக்காக பார்க்குறதுன்னு ஒரு டாக், பாகவதத்தை எப்படி பார்க்குறது. 7, 8, 9ஆம் வகுப்பு மட்டும்தான், 6ம் கிடையாது. June 2016 அவள் 6ஆம் கிளாஸில் இருக்கக்கூடாது, 7ஆம் கிளாஸில் இருந்தால் வரலாம், 8ல் இருந்தால் வரலாம், 9ல் இருந்தால் வரலாம், 10ல் இருந்தால் நீங்களே அனுப்ப மாட்டேள், நான் கூப்பிட்றதை விடுங்க. அதனால் இந்த 3 வகுப்பு, அது என்ன யார் கான்டாக்ட் பண்ணணுங்கிறது ஷீட்டு வெளில வச்சுருக்கேன், அவகிட்ட கொடுத்துட்டேன், அதில் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கோ.